இணைமதியம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் பிரமுகர்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிய வணக்கத்தை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். தொழில்நுட்ப கோளாறு காரணத்தினால் கொஞ்சம் தாமதமாக நம்முடைய நிகழ்ச்சி தொடங்கினாலும் உங்களுக்கு நிறைவான பயனான நிகழ்ச்சியாக இது அமைய வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த நேரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்ற விவரத்தையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இனியும் நேரத்தை கடத்தாது நாம் இனிதே நிகழ்ச்சிக்கு செல்வோம். தமிழ் வணக்கம். தாய் கொடுத்த பாலிலே கவழ்ந்து வந்து நெஞ்சிலே தாய்ந்திடாமல் காத்திடும் கன்னித் தமிழை வணங்குவோம். அன்பு நேர்மை அறிஞரே அனைத்தும் சேர்ந்து நெஞ்சிலே இன்று நிலைக்க காத்திடும் தேவி தமிழை வணங்குவோம். நாட்டில் நல்ல குடிகளாய் தாழும் வாழ நெஞ்சிலே கேட்டமாக்கி காத்திடும் செழுமை தமிழை வணங்குவோம். தாய் கொடுத்த பாலிலே கவிழ்ந்து வந்து நெஞ்சிலே தாய்ந்திடாமல் காத்திடும் கண்ணி தமிழை வணங்குவோம். நன்றி. 1985 ஆண்டில் தமிழ் அச்சுத்துறையில் இருந்த சிக்கல்களை களையும் நோக்கில் ஓர் ஆர்வத்தின் பேரில் மலேசியாவில் உருவாக்கப்பட்ட கணினி மென்பொருள் முரசு இன்று அஞ்சல் செல்லினம் செல்லியல் எனும் பெயர்களில் கணினி தமிழை உலகெங்கும் உள்ள தமிழ் ஆர்வலர்களுக்கும் இல்லங்களுக்கும் இதயங்களுக்கும் கொண்டு சென்று தமிழ் தொழில்நுட்பத்துறையில் தனக்கென ஓர் இடத்தை பிடித்திருக்கின்றது. இதற்கு அடித்தளம் அமைத்துக் கொடுத்தவர் கணினியர் மூத்து நெடுமாறன். இணைமதியம் நிகழ்ச்சியை பற்றியும் செல்லினம் செல்லியல் முரசு அஞ்சல் செயலிகளின் இன்றைய நிலை குறித்தும் திரு மூத்து நெடுமாறன் அவர்களை விளக்க அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக இந்த நிகழ்ச்சியை இத்தனை நிமிடம் கழித்து தொடங்குவதற்கு முதலில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றோம். தொழில்நுட்ப நிகழ்ச்சி தொழில்நுட்ப கோளாறு இருக்கத்தான் செய்யும், ஆனால் இவ்வளவு கோளாறுகள் இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் தமிழ் இதை தடை செய்ய முடியாது, நாம் நடத்தி செல்வோம். முடிந்தவரை என்ன என்ன உங்களுக்கு காட்ட வேண்டும் என்று நினைத்தோமோ அனைத்தையும் காட்ட முயற்சி செய்கின்றோம். காட்ட இயலாதவற்றை சொல்லால் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. சரி, அஞ்சல் என்ற இந்த எழுத்து இந்த பெயர் வந்த காலம் வந்து 1993. அதற்கு முன்பு இந்த செயலினுடைய பெயர், இந்த தொழில்நுட்பத்தினுடைய பெயர் வந்து முரசு. இந்த முரசு என்ற பெயரில் தொடங்கிய ஒரு 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 ஹாபி, ஒரு விருப்பத்தின் பெயரில் தொடங்கிய இந்த முயற்சி இவ்வளவு பெரிய ஒரு நிலையை அடையும் என்று நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எதிர்பார்க்கவில்லை. அது வந்து ஒரு தொழிலாக அமையும் என்பதையும் கூட நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. 1985 அப்போது கணினிகளில் ஹார்ட் டிரைவ் கூட இருக்காது. அப்போது கணினியை பயன்படுத்துபவர்களுக்கு தெரியும், இரண்டு ஃப்ளாப்பி டிரைவ் வைத்துக் கொண்டு மாற்றி மாற்றி செயல்படுத்திக் கொண்டிருப்போம். அந்த சூழலில் உருவாக்கப்பட்டதுதான் முரசு அஞ்சல் என்ற முரசு என்ற இந்த மென்பொருள். இப்பொழுது இது பல நிலைகளை அடைந்திருக்கின்றது. முதலாவது மலேசிய கல்வி அமைச்சு 2001-2002 இதை அதிகாரப்பூர்வ செயலியாக தமிழ் பள்ளிகளுக்கு வழங்கியது. அனைத்து தமிழ் பள்ளிகளுக்கும், தமிழ் கற்பிக்கப்படும் இடைநிலை பள்ளிகளுக்கும் இந்த செயலி வழங்கப்பட்டது. அது எங்களுடைய முதல் பெரிய வெற்றி என்று நான் சொல்ல விரும்புகின்றேன். அதன் பிறகு மிகப்பெரிய நிறுவனங்களான ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்கள் முழுமையான செயலியை பயன்படுத்தாவிட்டாலும் கூட அதில் இருக்கின்ற சில கூறுகளை பெற்று அவர்களுடைய பொருட்களிலேயே, அவர்களுடைய இயங்குதளத்திலேயே சேர்த்து கொண்டார்கள். குறிப்பாக ஆப்பிள் நிறுவனத்தினர் இணைமதி என்ற எழுத்தையும், முரசு அஞ்சல் தமிழ் 99 என்ற எங்களுடைய உள்ளீட்டு முறையையும் பெற்று அவர்களுடைய மேக்ஓஎஸ் கணினியிலே சேர்த்தார்கள். அதுபோல மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினர் எங்களுடைய தமிழ் எழுத்தை பெறாவிட்டாலும் தெலுங்கு எழுத்தை பெற்று இப்பொழுது
வாணி என்ற பெயரில் விண்டோஸ் செவனிலிருந்து இருக்கிறது. லதாவை விட வாணி அழகாகத்தான் இருப்பாங்க, அது வந்து நான் உறுதியாக சொல்றேன் உங்களுக்கு. அடுத்தது சிங்கப்பூர் கல்வி அமைச்சு 2009 சிங்கப்பூர் தமிழ் கற்பிக்கப்படும் சிங்கப்பூர் பள்ளிகளில் முரசு அஞ்சலை அதிகாரப்பூர்வ செயலியாக, அது வந்து முரசு அஞ்சல் சிங்கப்பூர் கல்வி அமைச்சின் பதிப்பு என்ற பெயரில் வெளியிட்டு அனைத்து பள்ளிகளுக்கும் அதை சென்றடைய செய்தார்கள். அது மிக பெரிய வெற்றியை தந்த ஒரு திட்டம் எங்களுக்கு. அது மட்டுமல்லாமல் சிங்கப்பூரை பற்றி உங்களுக்கு தெரியும், அவர்கள் எதை செய்தாலும் ஒரு தூரநோக்கு சிந்தனையோடு அது முழுமை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் செய்வார்கள். அந்த எண்ணத்துக்கு ஏற்றவாறு உலகத்தரம் வாய்ந்த நிறுவனங்களோடு பணி செய்த எங்களுடைய அனுபவத்தை பயன்படுத்தி அந்த திட்டத்தை வெற்றியடை செய்தோம். அது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அனுபவம், வாய்ப்பு என்று நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம். அடுத்த செயலி கையடக்க கருவிகளுக்காக. இது வந்து இப்போது இருக்கின்ற திறன்பேசிகள் ஸ்மார்ட் போன்ஸ் ஊடுருவதற்கு முன்பாகவே ஃபீச்சர் போன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கருவிகளிலே தமிழில் உள்ளிடுவதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்த செல்லினம் என்ற ஒரு செயலியை நாங்கள் உருவாக்கினோம். அதை 2005 சிங்கப்பூரிலே வெளியிடப்பட்டு வெற்றி நடை போட்டது. இதை பற்றிய விரிவான குறிப்பு விளக்கம் திரு அழகிய பாண்டியன் எழுதிய கட்டுரையிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நூலிலே இருக்கிறது, அதை நீங்கள் படித்து பெற்றுக் கொள்ளலாம். இந்த தொழில்நுட்பத்தை ஆப்பிள் நிறுவனம் பெற்றுக்கொண்டு இப்பொழுது ஆப்பிள் ஐஓஎஸ் மேக்ஓஎஸ் அதேபோல ஐபேட் கருவிகளிலே இயல்பாக செல்லினம் மட்டுமல்லாமல் மற்ற செயலிகளும் இருக்கின்றன. அதே போல தாய்வானில் இருக்கின்ற HTC நிறுவனமும் இந்த தொழில்நுட்பத்தை பெற்று தமிழுக்கு மட்டுமல்லாமல் மற்ற இந்திய மொழிகளுக்கு கூட எங்களுடைய தொழில்நுட்பத்தை பெற்றிருக்கிறார்கள். அது மராட்டி, தெலுங்கு, கன்னடம், பெங்காலி போன்ற 15 மொழிகளுக்கு மேற்பட்ட மொழிகளில் இந்திய இந்தோ சீன மொழிகளுக்கு எழுத்துருக்களையும் உள்ளீட்டு முறைகளையும் பெற்று இந்த HTC கருவிகளிலே அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். அதன் பிறகு 2 முன்பு செல்லியல் என்ற ஊடக செய்தி தளத்தை தொடங்கினோம். இது ஒரு முரசஞ்சல் தொடங்கினது ஒரு விளையாட்டின் பேரில், ஒரு ஆர்வத்தின் பேரில் தொடங்கினோம். ஆனால் இதை தொடங்கும் பொழுது இதுக்கு பல பொருட்செலவு தேவைப்படும் என்பது எங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். அதனால இது வந்து விளையாட்டு தரமா செய்யக்கூடாது, கொஞ்சம் உருப்படியா செய்யணும், ஒரு நல்ல தூரநோக்கு சிந்தனையோடு ஒரு திட்டத்தோடு செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை அமைத்து இதை தொடங்கினோம். அதிலும் சில வெற்றிகளை கண்டு வருகின்றோம். குறிப்பாக எங்களுடைய நோக்கம் தமிழிலே ஊடகத்துறையை தொடங்கினால் அதிலிருந்து நமக்கு நம்மளுடைய சர்வைவல் போதிய பொருள் இருக்காது, போதிய பொருள் ஈட்ட முடியாது என்பது எங்களுக்கு ஓரளவு தெரிந்தது. எனவே இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கி தமிழுக்காக உருவாக்கப்பட்ட இந்த தொழில்நுட்பத்தை மற்ற மொழிக்காரர்களுக்கு, மற்ற ஊடகக்காரர்களுக்கு இதை லைசன்ஸ் செய்வதன் மூலம் கிடைக்கின்ற வருவாயை வைத்துக் கொண்டு மறுபடியும் இந்த தமிழுக்காக செய்யக்கூடிய எங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றலாம் என்ற எண்ணத்திலிருந்து தொடங்கினோம். அதன் முதல் எங்களுடைய முதல் லைசன்சி அப்படின்னு சொல்வார்கள், அவர் வந்து ஃப்ரீ மலேசியா டுடே. வெற்றிகரமாக 60,000 மேற்பட்டோர் குறுகிய சில மாதங்களிலே பதிவிறக்கம் செய்து அதை பயன்படுத்தி வருகிறார்கள். அதுபோல பங்களாதேசத்தில் உள்ள வங்கத்தில் இருக்கின்ற BD News 24 என்கின்ற அவர்களுக்கு வந்து மில்லியன் கணக்கான வாசகர்கள். அவர்கள் செல்லியலுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்களுடைய ஊடகத்தை கையடக்க கருவிகளை நடத்தி வருகிறார்கள். இதில் எங்களுடைய மிகப்பெரிய பங்களிப்பு என்னவென்று சொன்னால், கையடக்க கருவிகளிலே உங்களுக்கு வரவேண்டிய செய்தி கையடக்க கருவிகளுக்கு நேராக அறிவிக்கைகள் மூலம், புஷ் நோட்டிபிகேஷன் மூலம் தமிழிலேயே வந்து சேரும், திரையிலேயே தமிழிலேயே வந்து தோணும். இதை பற்றிய கட்டுரைகள் குறிப்புகள் எல்லாம் உங்களுடைய நூலிலே இருக்கின்றன. நான் அதிகமாக அது விளக்கம் சொல்ல விரும்பவில்லை. இது மூன்றும் தான் நாங்கள் செய்துகிட்டு இருக்கின்ற வேலை. அந்த மூன்றினுடைய வெற்றியை கொண்டாடுவதற்கும் அதற்கு ஒத்துழைத்த பலர் இருக்கிறார்கள். நாங்கள் வந்து முயற்சிகள் தான் நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதுக்கு அடிப்படை அமைத்து கொடுத்தவர்கள், ஆர்வம் கொடுத்தவர்கள், உற்சாகம் ஊட்டியவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்லும் வகையிலும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்த திட்டமிட்டு இருக்கின்றோம். இதன் முதல் கட்டமாக செல்லியலிலிருந்து தொடங்குவோம். செல்லியல், அப்புறம் செல்லினம், அப்புறம் முரசஞ்சல். செல்லியலில்
என்னென்ன செய்து வருகின்றோம், இன்னும் என்ன செய்ய போகின்றோம் என்பதை நமக்கு விளக்க அதன் துணை ஆசிரியர் தாசன் அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சி தொடங்கும் வரை பொறுமையிடம் காத்திருந்த அனைவருக்கும் நன்றி. ஓகே, நான் தாசன், சிலையில் துணை ஆசிரியராக கடந்த 2 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். இன்றைய நிகழ்வில் செலியலை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். இந்த கேள்வி உங்கள்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார, செலியலை வந்து எந்தெந்த நாடுகளெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, எத்தனை பேர் வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு வந்து நிறைய இது விழாக்களை கேட்டிருக்காங்க, செய்தி சேகரிக்க போன இடத்துல கேட்டிருக்காங்க. அவர்களுக்காகவும் இங்கே வந்திருக்குமான நிகழ்ச்சி கலந்திருக்க அனைவருக்காகவும், உலகளாவிய பயனர்கள் செலியலில் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு பகிர்வு. இதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா போன்ற அனைத்து நாடுகளிலும் போன்ற எல்லா நாடுகளிலும் செல்லியல் பயனர்கள் இருக்கிறார்கள். அதில் இங்கே நீல நிறத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் பயன்படுத்துகிறாங்க. அதில் கருநீல நிறத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம மலேசியாவில் அதிக பயனர்கள் இருக்கிறாங்க, அதனால் அதை நாங்கள் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். இதில் நம்ம மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா போன்ற நாடுகளில் நமக்கு அதிகமான பயனர்கள் இருக்கிறதுல பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் நைஜீரியா, உகாண்டா ஆகிய நாடுகளில் கூட நம்மளுடைய செல்லியல் பயனர்கள் இருக்கிறாங்க, அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். நாங்கள் இன்னைக்கு நாங்கள் போடுற செய்திகளை உடனுக்குடன் அந்த நாடுகளில் கூட பயனர்கள் இருந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமையும் ஆச்சரியமும். அது நமக்கு மட்டும் இல்லை, மலேசியாவில் வெளியிடுற ஒரு செய்தியை உடனுக்குடன் எல்லா நாடுகளிலும் படிக்கிறாங்கன்னா அது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை. அடுத்த தகவல் கொஞ்சம் சுவாரஸ்யமானது, அது குறிப்பாக இங்கே வந்திருக்கிற தமிழக நண்பர்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்படி என்ன தகவல் இது? நம்மளுடைய செல்லியல் செயலியின் முகப்பு பயன்படுத்துபவர்கள் அனைவருக்கும் தெரியும், புதுசாக பயன்படுத்துகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். இது செல்லியல் செயலியோட முகப்பு. இதில் பார்த்தீங்கன்னா அண்மையல் செய்திகள் பிரிவுகள், அதில் நாடு, உலகம், இந்தியா, தொழில்நுட்பம், வணிகம், கலை உலகம், வாழ்நிலம், இத்தனை பிரிவுகளில் நாங்கள் வந்து செய்திகளை வழங்கிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா அண்மைய செய்திகளை மட்டும் படிச்சுட்டு என்ன ஐயா 10 செய்தி தான் வருது அப்படிம்பாங்க. உள்ள இத்தனை பிரிவுகளில் வந்து செய்திகள் கொடுக்குறோங்கிறது, அவங்க அங்கே மேலே ஒரு பொத்தான் இருக்கு பாருங்க, இதை நீங்கள் வந்து அழுத்தினா தான் உள்ள இத்தனை பிரிவுகள் இருக்கிற நமக்கு தெரியும். இதில் புதுசாக ஒரு பிரிவை வந்து நாங்கள் சேர்க்க போகிறோம், அது வந்து மே மாதத்தில் சேர்த்துருவோம். தமிழ்நாட்டு நண்பர்கள், அதிக வாசகர்கள் கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் இங்கே ஒரு பிரிவு தமிழ்நாடு அப்படின்னு மே மாதத்தில் சேர்த்துருவோம். அதில் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு செய்திகள் அதில் பதிவு செய்வோம். அடுத்ததான் செல்லியலில் செலவிடும் நேரம். இது உலக அளவில் மக்கள் எவ்வளவு நேரம் செல்லியலில் செலவிடுறாங்கிறத சொல்ற ஒரு அறிக்கை. இதுல பாத்தீங்கன்னா மேல முதல் காலம்ல பாருங்க, 10 வினாடிகளில் செல்லியல் செயலியை பயன்படுத்துபவர்கள் தான் எங்களுக்கு வந்து அதிகம். அது எப்படி சார், 10 வினாடிகளில் எப்படி உடனே நம்மளால செய்தியை முழு செய்தியும் படிக்க முடியும்? அதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் காரணமாக இருக்கிறது, அது உங்க எல்லாருக்கும் தெரியும், புஷ் நோட்டிஃபிகேஷன். இது வந்து எங்களுடைய செல்லியலில் ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம். நீங்கள் செய்திகளை உங்களுடைய கையெடுக்க செயலியை நீங்கள் உங்கள் கையெடுக்க கருவில்லை, நீங்கள் வந்து பதிவிறக்கம் செய்ததுலேருந்து ஒவ்வொரு இன்றைக்கு வரும் முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே வந்து புஷ் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த புஷ் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அதை நீங்கள் வந்து தொட்டிங்கன்னா போதும், நேரடியாக அந்த செய்திக்கே போகிற ஒரு வசதி வந்து வேற எந்த ஒரு செயலியும் ஆங்கில நீங்கள் பத்திரிகைகள் கூட பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வசதியை இதுவரையும் செய்யலை. அதுதான் செல்லியலோட சிறப்பு. அப்படியாக அந்த மாதிரி புஷ் நோட்டிஃபிகேஷன் மூலமாக படிக்கிறவங்க தான் இந்த 10 வினாடிகளில் செய்திகளை படிச்சிடறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் காரில் போகும்போது படிக்கிறாங்க, நீங்கள்
ட்ரெயினில் போகும்போது படிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்றைக்கு இருக்கிற அவசர உலகில் இப்படி விரைவாக செய்தியை படிக்க தான் மக்கள் விரும்புகிறாங்க. அதை தான் நாங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இந்த புஷ் நோட்டிஃபிகேஷன் பற்றி ஒரு சின்ன அனுபவ பகிர்வு. அதாவது வந்து புஷ் நோட்டிஃபிகேஷனோட சக்தியும் வலிமையும் என்னங்கிறத சொல்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு அனுபவம். அது என்னென்னா, அண்மையில் மாயிக்காவில் ஒரு முக்கியமான செய்தியாளர் சந்திப்பு நடந்துச்சு. அந்த அறையில் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 100 செய்தியாளர்கள் இருப்பாங்க, மற்றும் சில ஆதரவாளர்கள் இருந்தாங்க. அங்கே மாண்புமிகு டத்தஸ்ரீ டாக்டர் சுப்ரா அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை செய்ய போகிறாங்க. ஸோ எல்லாரும் அங்கே வந்து அந்த அறிவிப்புக்காக காத்திருக்கிறாங்க. அன்னைக்கு மக்களுக்கும் தெரியும் அன்னைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு அவர் வந்து செய்ய போகிறாங்க அப்படின்னு. அப்போ நானும் அங்கே இருக்கேன். டாக்டர் அவர்கள் வந்து அந்த அறிவிப்பை வெளியிட்ட அடுத்த சில நிமிடங்களில் நான் அதை வந்து செய்தியாக எங்களுடைய செல்லியல் இதில் போட்டுட்டேன். அடுத்த சில நிமிடங்களில் வந்து அந்த செய்தி வந்து புஷ் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உலக மக்களுக்கு அனைவரும் எல்லாருக்கும் போயிடுச்சு அந்த செய்தி. அப்போ அந்த அறையில் அங்கே இருக்கிற செய்தியாளர்கள் மட்டும்தான் அந்த செய்தியை கொண்டு போய் வெளியில் சேர்க்க போகிறாங்க. அவங்கெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு தலைப்பு செய்தியாக என்ன போடலாம் அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்குள்ள விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் அந்த செய்தியாக வெளியிட்டுட்டோம். அப்போ அந்த அறையிலேயே ஒரு செய்தியாளர் இருக்கார். அவருக்கு வந்து அந்த புஷ் நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த சத்தம் அவங்களுக்கே தெரியும். அந்த ஒலி வந்து அங்கே வந்த உடனே அவர் எடுத்து அந்த செய்தியை படித்து பார்க்குறாரு. படித்து பார்த்துட்டு நேராக என்னை பார்க்குறாரு. நாங்கள் உட்காந்துருக்கேன். என்னை பார்த்துட்டு ஒரு புல் சிரிப்பு அவர் வந்து சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு அவர் கண்ணில் அவ்வளோ மகிழ்ச்சி தெரியுது. ஏன்னா நான் அந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துட்டோம். அவர் படித்து பார்த்துட்டு அது அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சார் பாருங்க. அதுதான் ஒரு செய்தியாளனாக நான் அடைந்த ஒரு பரவசம். ஏன்னா உலகத்துக்கு யார் செய்தியை முதல்ல கொண்டு போய் சேர்க்கறது, அதுதான் இன்றைக்கி வந்து நமக்கு இருக்கிற ஒரு போட்டியும் கூட. அது வந்து செய்தியாளர்களுக்கு இது நான் சொல்லிட்டேன், உலகத்தில் நான் வந்து முதல் செய்தியை நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுல ஒரு பெருமை இருக்கு இல்லையா. அது வந்து செல்லியல் மூலமாக ஒரு செய்தியாளர்னா எனக்கு கிடைச்சிது. நான் போடுற செய்தியை வந்து உலகமே படிக்குதுன்னா அது ஒரு பெரிய பெருமை தானே. ஸோ அப்படிதான் இந்த புஷ் நோட்டிஃபிகேஷன் இருந்தது. அது வந்து செல்லியலுக்கு கிடைத்த செல்லியல் தொழில்நுட்பம் மூலமாக மக்களுக்கு கிடைக்கும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அடுத்த தகவல், நட்பு ஊடகங்கள். இங்கே தான் சேலஞ்சே இருக்குது. ஏன்னா இவங்களை நாங்கள் வந்து இவங்களை ஃபேஸ் பண்ணுறதா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ இவங்களை நாங்கள் வந்து இதுதான் மிகப்பெரிய சவால் எங்களுக்கு. ஏன்னா ஒரு இளைய ஊடகமாக நாங்கள் செய்தி சொல்கிறதுக்கு முன்னால் ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க வந்து போட்டுருவாங்க, வாட்ஸ்அப்பில் போட்டுருவாங்க. ஸோ அவங்கள நாங்கள் வந்து அவங்க ஏன்னா அவங்க போடுற செய்திகளை வந்து மக்கள் எந்த அளவுக்கு நம்புவாங்கன்னு தெரியாது. ஏன்னா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் எல்லாம் போடுற செய்தி நம்பகத்தன்மை இல்லை. அப்போ ஒரு இணைய ஊடகம் வந்து என்ன அதுன்னா, நாம் அந்த செய்தியை வந்து தரம் பிரித்து ஓகே அதிலுடைய நம்பகத்தன்மையை நம்ம வந்து அதை உண்மையாதான் உறுதிப்படுத்திக்கு அப்புறம் அதிகாரப்பூர்வமாக அந்த செய்தியை நாம் வந்து வெளியிடுவோம். அப்போ நட்பு ஊடகங்கள் வந்து இந்த மாதிரி இணைய ஊடகங்களுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு நண்பர்கள் போல நாங்கள் அவங்களோட எப்பயுமே கலந்து தான் இருப்போம். கிக்கி வந்து காடியை இடிச்சு காடியை அடிச்சு உடைச்சாங்கன்னு நியூஸ் ஆக்குனது யாரு, மக்கள் தானே. ஃபேஸ்புக்கில் அது வந்து முத நாள் வந்து மிகப்பெரிய ஒரு பகிர்வை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை வந்து செய்தியாக கொண்டு வந்தாங்க. மறுநாள் தலைப்பு செய்தியாக அது வந்தது. இப்படியாக நட்பு ஊடகங்கள் ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வர செய்திகள் எங்களுக்கு வந்து மிக மிக முக்கியம். அதை நாங்கள் வந்து தரம் பிரித்து போடுவோம். அதனால் செல்லியில் நாங்கள் என்ன செய்கிறோம், ஃபேஸ்புக் எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா செல்லியலுக்கும் தனியாக வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் நிறைய எங்களுக்கு இப்போ கலைஞர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் அரசியலுக்கும் தனி வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ அதில் நிறைய பேர் இருக்காங்க. இப்படி எல்லோரும் இணைஞ்சிருக்காங்க. முன்ன காலத்தில் பார்த்திங்கன்னா செய்திகளை சொல்கிறது வந்து ஊடகங்களாக இருந்தது. ஆனால் இன்றைய காலத்தில் செய்திகளை சொல்வது ஊடகங்கள் தான், ஆனால் எது செய்தி என்று முடிவு செய்வது மக்கள். அவங்க எது செய்தி முடிவு பண்ணுறாங்களோ அதை தான் நாங்கள் வந்து செய்தியை எடுத்து போட முடியும். ஆனால் அவங்க எது செய்தின்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த செய்தியை
செய்தி ஆக்கலாமா என்பதை முடிவு செய்யறதுக்கு அனுபவம் வாய்ந்த நமக்கு வந்து நம்மளுடைய நிர்வாக ஆசிரியர்கள் இருக்காங்க, அவங்க பார்த்து அதை செய்தி ஆக்குவாங்க. இறுதியாக கருத்துக்கள், உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியம். அதற்கான அடுத்து வர பதிப்புகளில் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பதிவு செய்கிறது மாதிரியே எங்களுக்கு வந்து நாங்கள் புதிய சேர்ப்புகளை நாங்கள் வந்து கொண்டு வர போகிறோம். அதுக்கான அறிவிப்புகள் விரைவில் வெளியே வரும். எங்களுக்கு செய்தி நாங்கள் நிறையா படிக்க மாட்டோம் சார், நாங்கள் வந்து படம் மட்டும்தான் பார்ப்போம் அப்படின்னு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, நிறைய வாசகர்கள் இருக்காங்க. அவர்களுக்காக இந்த ஒரு வசதி நாங்கள் வந்து சேர்த்துருக்கோம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் படம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு ஸ்க்ரோல் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். இப்போ அண்மையில் நடந்த ஹோலி பண்டிகை அதோடைய படங்கள், அடுத்தடுத்த படங்களை நீங்கள் வந்து நகர்த்தி கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். வெறும் படங்கள் மட்டும் உங்களுக்கு வந்து வரும். இப்படியாக நல்ல வண்ண படங்களையும் அதற்கு கீழே வந்து அதோடைய கேப்ஷன் இருக்கும், அது எங்கே நடந்தது, இந்த மாதிரியான படம் என்ற அந்த விளக்கங்களை நீங்கள் வந்து கீழே பார்த்துக்கொள்ளலாம். அதாவது திறன் கடிகாரம், இந்த திறன் கடிகாரத்திலையும் நம்மளுடைய செய்திகளை படிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா திறன் கடிகாரத்தில் இப்போ நீங்கள் எப்படி வந்து செல்லியல் செயலியில் நீங்கள் வந்து செய்திகளை படிக்கிறீங்களோ அதே மாதிரி எல்லா புஷ் நோட்டிஃபிகேஷனும் இந்த திறன் கடிகாரத்துலேயும் வரும். இதுலேயும் நீங்கள் வந்து செய்திகளை வந்து நீங்கள் தாராளமாக படிக்கலாம். அடுத்ததாக செல்லியலின் இணை தோற்றுநரும் நிர்வாக ஆசிரியருமான முத்தரசன் அவர்கள் உங்களுக்கு சில அறிவிப்புகளை செய்வார். அனைவருக்கும் வணக்கம். செல்லியலின் தொழில்நுட்ப சிறப்புகளை பற்றியும் அம்சங்களை பற்றியும் நீங்கள் இதுவரை கேட்டீர்கள். இவ்வளவு சிறப்பான உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்பத்தை வைத்து கொண்டு செல்லியல் என்ற செய்தித்தளத்தை அடுத்த கட்ட தொழில்நுட்பத்திற்கு தமிழ் மொழியை எவ்வாறு கொண்டு செல்லலாம் என்ற எதிர்கால சிந்தனைகளையும் வியூகங்களையும் நாங்கள் வகுத்திருக்கின்றோம். அவை என்ன என்பதை நான்கு கோணங்களில் உங்கள் முன் எடுத்து வைப்பதுதான் இங்கு நான் ஆற்றவிருக்கும் சிறிய உரை. நான் அந்த நான்கு கோணங்கள் என்னவென்று கூறுவதற்கு முன்னால் எங்களின் அழைப்பினை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எங்களை சிறப்பித்திருக்கும் மலேசிய கல்வி துணை அமைச்சர் மாண்புமிகு ப. கமல்நாதன் அவர்களுக்கு எங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். செல்லியலின் செய்தித்தளம் எவ்வளவு தூரம் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நான்கு கோணங்களில் முதலாவது கோணமாக நாங்கள் பார்க்கவிருப்பது உலக பார்வை, செய்திகளில் உலக பார்வை. முன்பு தாசன் பேசிய போது கூறினார், உலகின் பல நாடுகளில் எங்களின் செய்திகளை படிக்கின்றார்கள் என்று. இவர்களில் பலர் மலேசியர்களாக மலேசியாவில் இருந்து தமிழ் படித்து மலேசியாவில் நடக்கின்ற செய்திகளை தெரிந்து கொள்பவர்களாக இருப்பார்கள் என்பது எங்களின் கணிப்பு. எனவே எங்கள் முன்னால் இருக்கும் முதல் சவால் மலேசியாவில் நடக்கும் செய்திகளை உலகம் முழுக்க, அவர்கள் மலேசியர்களாக இருக்கலாம், வேறு நாட்டவர்களாக இருக்கலாம், நமது நாட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கலாம், அவர்களை கொண்டு சென்று சேர்ப்பது எங்களின் முதல் நோக்கம். அதே நோக்கத்தில் இரண்டாவது அங்கம் என்னவென்றால் உலகமெங்கும் நடக்கின்ற செய்திகளை மலேசியாவில் தமிழ் வாசகர்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பது. இந்த இரண்டு முனைகளிலும் நாங்கள் செல்லியலை முன் கொண்டு செல்ல பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். எதிர்காலத்தில் இதை எப்படி இன்னும் சிறப்பாக செய்யலாம் என்று செயலாற்றிக் கொண்டிருக்கின்றோம், சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இரண்டாவதாக முன்பு தாசன் கூறியது போல புஷ் மெசேஜ் என்ற உடனுக்குடன் செய்திகளை கொடுப்பது. இந்த உடனுக்குடன் செய்திகளை கொடுப்பது என்னும் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், ராய்ட்டர்ஸ் என்ற ஒரு உலகளாவிய உலகத்தரம் வாய்ந்த செய்தி நிறுவனம். அந்த செய்தி நிறுவனம் ஒரு காலகட்டத்தில் ஒரு தாரக மந்திரத்தை தனது ஸ்லோகமாக கொண்டிருந்தது. அது என்னவென்றால், இந்த இன்ஃபர்மேஷன் ஏஜ், வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் த ஏஜ் ஆஃப் த இன்ஃபர்மேஷன். அதாவது தகவல் யுக புரட்சி நடந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில்
எது முக்கியம் என்றால் ஒரு செய்தியின் வயது எவ்வளவு என்பதுதான் இன்றைக்கு முக்கியமாக இருக்கின்றது. ஒரு செய்தியை நாங்களே ஒரு மணி நேரம் கழித்து போட்டால் எங்களுக்கு நாலு பேர் ஃபோன் பண்ணி என்னங்க உங்கள் செய்தி பழசாக வருது அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் இருக்கின்றது. அதனையும் நாங்கள் அந்த தேவையும் நாங்கள் பூர்த்தி செய்து கொண்டு இருக்கின்றோம். அதுதான் நீங்கள் முன்பு குறிப்பிட்ட புஷ் மெசேஜ். இப்பொழுது உங்களுக்கு இன்னொரு தகவலையும் சொல்லிக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி துவங்கியவுடன் நாங்கள் இதை பற்றி ஒரு செய்தி வெளியிட்டு அது யார் யார் உங்கள் செல்பேசிகளில் செய்தியாக இந்நேரம் வெளியாகி இருக்கும் வைத்திருப்பவர்கள் பரீட்சை செய்து பார்த்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சி தொடங்கிவிட்டது என்ற ஒரு செய்தி. மூன்றாவதாக எங்களின் கொடுக்கின்ற செய்திகளை இப்பொழுது செய்திகள் எல்லாவற்றையும் கையடக்க கருவிகளில் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். கையடக்க கருவிகள் என்னும் பொழுது ஐபேட் ஐபோன் செல்பேசி என்று வந்துவிட்ட பிறகு இந்த கையடக்க கருவிகளில் செய்திகளை கொடுக்கும் பொழுது சொல்லடக்கமும் தேவைப்படுகின்றது. எனவே எங்கள் முன்னால் இருக்கும் மூன்றாவது சவால் செய்திகளை வெகு சுருக்கமாக தரமாக நல்ல மொழி வளத்தோடு வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களின் அடுத்த எதிர்கால சிந்தனை வியூகம். நான்காவதாக இந்த செய்திகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கும் செல்லியல் என்பது இதுவரை தமிழ் மொழியில் ஆராய்ச்சி மேற்கொள்பவர்கள் ஒரு பிரச்சனையை சிரமத்தை நோக்கியிருப்பார்கள். அதாவது சில செய்திகளை சில தகவல்களை சில சரித்திர குறிப்புகளை தமிழிலேயே பெற வேண்டும் என்று நீங்கள் தேடினால் ஒன்று ஆக்கைவ்ஸ் நகரா எனப்படும் ஆவண காப்பகத்திற்கு செல்ல வேண்டும், அல்லது நூல் நிலையங்களுக்கு சென்று நீங்கள் புத்தகங்கள் மூலியமோ பழைய பத்திரிகைகள் மூலியமோ நீங்கள் தேடி எடுக்க வேண்டும். ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளில் நாங்கள் செய்திருக்கும் ஒரு முக்கியமான சாதனை, இனி அடுத்து வரும் ஆண்டுகளில் நாங்கள் செய்ய போகும் மற்றொரு முக்கியமான சாதனை என்னவென்றால், மலேசியாவில் நடைபெறும் முக்கியமான நிகழ்வுகள் சம்பவங்கள் அனைத்தும் செய்திகளாக செல்லியலில் இடம்பெற்று வருகின்றன. அடுத்து வரும் சில ஆண்டுகளில் இந்த செல்லியல் என்பது மலேசிய தமிழ் சம்பவங்களின் சரித்திர குறிப்புகளின் ஓர் ஆவண காப்பகமாக உருவெடுக்கப் போகின்றது என்ற தகவலையும் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம். அதனையும் நாங்கள் செய்ய இருக்கின்றோம், செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த தருணத்தில் நாங்கள் இந்த செய்தித்தளம் என்பது ஏற்கனவே வந்து கொண்டிருக்கும் தமிழ் பத்திரிகைகளின் அச்சில் வந்து கொண்டிருக்கும் தமிழ் பத்திரிகைகளின் அவர்கள் வழங்கும் சில சேவைகளோடு இணைந்து நாங்கள் சில சேவைகளை வழங்குவதன் எங்கள் நோக்கமே தவிர அவர்களோடு போட்டி போடுவதல்ல. பல கட்டங்களில் அவர்களோடும் நாங்கள் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றோம், இப்பொழுதும் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சி குறித்தும் இந்த நிகழ்ச்சி குறித்த பல செய்திகளை எல்லா தமிழ் பத்திரிகைகளையும் விரிவாகவும் தெளிவாகவும் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த வேளையிலே அவர்களுக்கும் மக்களுக்கு கொண்டு சேர்த்த வானொலி தொலைக்காட்சி தகவல் ஊடகங்களுக்கும் எங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியின் அடுத்த கட்டத்தை வழிநடத்தி செல்வதற்கு திரு இளந்தமிழ் அவர்களை உங்கள் முன் அழைத்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழில் தகவல் தொழில்நுட்பம் செய்யுமாறே. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஒரு மிக முக்கியமான நிகழ்வில் இருக்கின்றோம். அந்த மிக முக்கியமான நிகழ்வில் வந்துட்டு ஒரு முக்கியமான செய்தியை உங்களுடன் பரிமாறிக்கொள்வதற்காகத்தான் நான் இங்கே இருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், கடந்த ஆண்டு நம்முடைய நாட்டின் மிகப்பெரிய தமிழறிஞரான கவிஞர் சீனி நயினா முகமது அவர்கள் மறைந்தார். அந்த மறைவு பலருக்கு பல அதிர்ச்சியை கொடுத்தது, பலர் இரங்கலை தெரிவித்தார்கள். ஆனால் நாம் என்ன நினைத்தோம் என்றால், அவருடைய அனைத்து புத்தகங்களையும் மின்னியல் படுத்த வேண்டும் என்று நினைத்தோம். அதில் வெற்றியும் பெற்றிருக்கின்றோம். அவருடைய 111 புத்தகங்களை மின்னியல் படுத்துவதற்கான முயற்சியை எடுத்து முதல் புத்தகத்தை முடித்து உங்களிடம் காண்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த இ புக் எல்லாம் நீங்கள் நுட்பவியல் சார்ந்து படிச்சிருப்பீங்க. அப்போ நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், புத்தகம் படிப்பது போலவே நீங்கள் இதை வந்து திருப்ப முடியும். ஒவ்வொரு பக்கமாக நீங்கள் திருப்பி இதனை படிக்க முடியும். உதாரணத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு, இதனை நீங்கள் பெரிதாகவும் படிக்கலாம். அவர் எழுதிய ஒரு கவிதை, பிறவியிலே பெருந்தலைவர் இன்னார் என்று பெருமையுடன் சிலர் சிலரை போட்டி நிற்பார். உறவினிலே தலைவர் மகன் தலைவர் என்றே உருவானால் அரசியலில் பலரும் ஏற்பார்.
போன்ற ஒரு கவிதை இப்ப உள்ள அரசியலுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை தயவு செய்து முடிச்சு போட்டுறாதீங்க இது அவர் எழுதிய ஒரு கவிதை அப்படி நீங்க படிப்பதற்கான இந்த முழு தகவல்களும் இந்த இதில் இடம்பெற்று இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் சிங்கையில் 50 ஆண்டுகள் நிறைவை ஒட்டி அங்கு இருக்கின்ற எழுத்தாளர்களின் அனைத்து புத்தகத்தையும் மின்னியல் படுத்த வேண்டும் என்று நினைத்து ஒரு தமிழ் மரபு மின்னியல் திட்டத்தின் அடிப்படையில் செய்திருக்கின்றார்கள் அடுத்த ஆண்டு நம்முடைய நாட்டில் 200 ஆண்டுகள் தமிழ் கல்வி தொடங்கி 18-16 நம்முடைய பிணைங் ஃப்ரீ ஸ்கூல்ல தொடங்கப்பட்ட இது வந்து 200 ஆண்டுகள் ஆகின்றது நம்முடைய நாட்டிலும் இத்தகைய திட்டங்களை வந்து நாம் மேற்கொள்ளலாம் இந்த திட்டமானது ஒரு மிக முக்கியமான ஒன்றாக நான் பார்க்கின்றேன் காரணம் ஒருவர் மிக முக்கியமாக நாட்டிற்கு பங்களித்திருந்தாலும் அவருடைய பங்களிப்பை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்வதற்கு தமிழின் பெருமை அதிகமாக அதன் தொன்மையில் இருக்கின்றது அதனுடைய தொடர்ச்சியிலும் இருப்பதற்கொப்ப இந்த 111 மின்னியல் திட்டத்தையும் மலேசிய உத்தமமும் நம்முடைய நண்பர் முரசுடன் இணைந்து இதனை செய்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் தொடர்ந்து இத்தகைய பணிகளை மேற்கொள்ளப்பட்டு நம்முடைய சமூகத்திற்கு ஒரு தரம் சார்ந்த இந்த மாதிரி ஆவணங்களை வழங்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றதற்கு இதற்கு மிக முக்கியமாக நாங்கள் எதிர்பார்ப்பது நம்முடைய ஆர்வம் மட்டுமே உங்களுடைய குறுஞ்செய்திகளை தமிழில் அனுப்புங்கள் செல்லினம் இருக்கின்றது உங்களுடைய மின்னஞ்சலை தமிழில் அனுப்புங்கள் அதுபோல இத்தகைய மின்னியல் புத்தகத்தையும் நீங்கள் தமிழிலே படிக்கின்ற வாய்ப்பு ஏற்படுகின்றது நீங்களாகவே சொந்தமாகவும் உருவாக்க முடிகின்றது என்று கூறி விடைபெறுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம் இளந்தமிழ் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை இந்த வேளையிலே பதிவு செய்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கு மிக முத்தாய்ப்பான ஒரு அங்கத்தில் இப்பொழுது நாம் இருக்கின்றோம் நிறைய இன்ப அதிர்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க காத்துக்கொண்டே இருக்கின்றார்கள் அந்த வகையில் உங்களுக்கு பயன் தரும் பல விஷயங்கள் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கவிருக்கின்றன சரி குறிப்பாக நம்முடைய இத்தனை செயலிகளுக்கும் மிக முகாண்மையாக பலர் இருந்திருக்கின்றார்கள் அவர்களை சிறப்பு செய்யும் வகையில் இப்பொழுது நாம் அழைக்கவிருக்கின்றோம் தொடக்கமாக முரசு அஞ்சலை படைத்தவரை படைத்தவர் பாப்பாவின் பாவலர் மலேசிய தமிழ் கவிதை களஞ்சியத்தை முரசு அஞ்சல் செயலியை கொண்டே உருவாக்கியவர் ஐயா முனைவர் முரசு நெடுமாறன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் ஐயா அவர்கள் சிறப்பு செய்யவிருப்பவர் யார் என்பதை பார்த்து விடுவோம் முரசு அஞ்சலின் முதல் தனிநபர் பயனர் 1987 ஆண்டு பினாங்கு அறிவியல் பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக இருந்தபோது முரசு அஞ்சலின் முதல் பதிப்பு முதல் இன்று வரை பயன்படுத்தி வருகிறார் பயன்படுத்த தொடங்கியது முதல் இவர் வெளியிட்ட நூல்கள் அனைத்தையும் முரசு அஞ்சலை கொண்டுதான் எழுதினார் எழுதியும் வருகின்றார் இவரின் விமர்சன முகம் நீர்மேல் எழுத்து எனும் நூல்கள் முரசு அஞ்சல் தொழில்நுட்பத்தை கொண்டு மின் நூல்களாக வெளியிடப்பட்டன முரசு அஞ்சல் குறித்த இவருடைய கட்டுரை உங்கள் கைகளில் உள்ள நூலில் இருக்கின்றது ஐயா முனைவர் ரே கார்த்திகேசு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் முனைவர் ரே கார்த்திகேசு அவர்களுக்கு நம்முடைய நன்றி தொடர்ந்து அறிவு பாட்டு எனும் நூல் முரசு அஞ்சல் வழி டாட் மேட்ரிக்ஸ் அச்சு இயந்திரத்தை கொண்டு 1987 ஆண்டு கோலாலம்பூரில் நடந்த 6வது உலக தமிழ் மாநாட்டில் வெளியிடப்பட்டது ஒரு தனிநபர் கணினியை கொண்டு அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்ட முதல் நூல் இதுவே இதனை வெளியிட்டவர் வேறு யாரும் இல்ல ஐயா டாக்டர் சோதிநாதன் அவர்கள் பிறகு லேசர் அச்சு முறைக்கு முரசு அஞ்சல் முன்னேறியதும் மயில் இதழை அதை கொண்டு வெளியிட்டார் முரசு அஞ்சலை கொண்டு வெளியிடப்பட்ட முதல் தமிழ் இதழும் இதுவே ஆகும் ஐயா டாக்டர் சோதிநாதன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் நம்முடைய நன்றி 6வது உலக தமிழ் மாநாட்டுக்கு பின்னர் சிங்கப்பூர் கல்வி கழகத்தின் ஏற்பாட்டில் கணினியில் தமிழ் எனும் தலைப்பில் தமிழ் கணினி தொடர்பான முதல் கருத்தரங்கு நடைபெற்றது அப்போது கல்விக் கழகத்தின் தமிழ் துறை தலைவராக இருந்தவர் பேராசிரியர் முனைவர் சுபா தின்னப்பன் அவர்கள் இந்த கருத்தரங்கே முத்து நெடுமாறனையும் முரசு அஞ்சலையும் கல்வித்துறைக்கு அறிமுகப்படுத்தியது அந்த முதல் கருத்தரங்கை தொடர்ந்து பல கல்வித்துறை சார்ந்த கருத்தரங்குகளை பேராசிரியர் ஏற்பாடு செய்திருக்கின்றார் இவரின் முரசு அஞ்சல் அனுபவங்களை குறித்த ஒரு கட்டுரையும் எழுதியிருக்கின்றார் அந்த கட்டுரை உங்கள் கையில் இருக்கக்கூடிய நூலில் இருக்கின்றது இந்த வேளையிலே பேராசிரியர் ஐயா சுபா தின்னப்பன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்
நம்முடைய ஐயா முரசு நெடுமாறன் அவர்களுக்கு இந்த வேளையில் நன்றியை பதிவு செய்து கொள்கின்றோம். அடுத்ததாக நாம் அழைக்கவிருப்பவர் தமிழ் இணையம் எனும் உலகளாவிய குழுமத்தின் தொடக்க கால உறுப்பினர். இணையத்தில் தமிழ் வளர்ந்திட முயற்சிகள் மேற்கொண்டவர்களில் முக்கியமான ஒருவர், உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றத்தின் தோற்றுநர்களில் ஒருவர், அதன் முன்னாள் தலைவர் திரு முத்துநெடுமாறன் அவர்களின் நெருங்கிய நண்பர் திரு மணி மணிவண்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். 80களின் பிற்பகுதியில் இயக்க செயல்பாடுகளுக்காக முரசு அஞ்சல் செயலியை பயன்படுத்திய முதல் தமிழ் இயக்கம், இயக்கத்தின் அறிக்கைகள், இதழ்கள், விழா தொடர்பான வெளியீடுகள் முதலியவற்றை முரசு அஞ்சல் கொண்டே வெளியிட்டனர். தொடக்க கால உருவாக்கம் டாட் மெட்ரிக்ஸ் இயந்திரத்தில் அச்சிடப்பட்ட ஆவணங்கள் அப்போதைய அச்சு முறையில் இருந்த அழகுக்கு ஈடாக இல்லாவிட்டாலும் தமிழில் தொழில்நுட்பம் வளர வேண்டும் என்ற சிந்தனை ஒன்றே முரசு அஞ்சல் வளர்ச்சிக்கு ஆதரவு தர இந்த இயக்கம் முடிவு செய்தது. இவர்களின் தொடக்க கால அனுபவங்களையும் அப்போது அச்சிடப்பட்ட சில ஆவணங்களின் படங்களையும் நீங்கள் நூலில் காணலாம். கோலக்கிலான் இந்து இளைஞர் இயக்கத்தின் தலைவர் ஐயா அருள்மணி அண்ணாமலை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவர் எல்லா தமிழ் பள்ளிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பரிச்சயமானவர். அடுத்து நாம் அழைக்கவிருப்பவர் இவர் மலேசியாவில் முரசு தமிழ் செயலியை பயன்படுத்திய முதல் தமிழ் பள்ளியின் கணினி கழக பொறுப்பாசிரியர் முரசு செல்லினம் பயணீட்டாளர். 1998 மலேசிய கல்வி அமைச்சின் தேர்வு வாரியத்தில் முரசு தமிழ் செயலியை அறிமுகப்படுத்திய பெருமை இவருக்கு இருக்கின்றது. இன்று வரை எல்லா தேர்வு தாள்களும் முரசு அஞ்சல் எழுத்துருக்களை பயன்படுத்தி வெளிவந்து கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு இவரே காரணம். ஐயா திரு பி எம் மூர்த்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். முரசு அஞ்சலை இணைய பயன்பாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவர் 1994 தமிழ் நெட் எனும் தமிழ் இணைய குழுமம் அமைக்கப்பட்டது. தமிழ் நெட் எனும் டொமைன் நேமுக்கு சொந்தக்காரரான பாலாவும் முரசு அஞ்சலை உருவாக்கிய முத்து நெடுமாறனும் சேர்ந்து இந்த குழுமத்தை தொடங்கினர். இதில்தான் முதலில் மின்னஞ்சல்கள் தமிழிலேயே அனுப்பப்பட்டன. அதற்கு முன்பு soc.culture.tamil போன்ற குழுமங்கள் யாவும் ஆங்கிலத்திலேயே செய்திகளை அனுப்பிக் கொண்டிருந்தன. இந்த காலகட்டத்தில்தான் மின்னஞ்சல்களை தமிழில் எளிமையாக அனுப்புவதற்காக முரசு எனும் பெயரை கொண்டிருந்த இந்த மென்பொருள் முரசு அஞ்சல் எனும் பெயரை பெற்றது. பாலப்பிள்ளையின் செயலையும் அவரோடு ஊரு கூடி தேர் இழுத்த கதையையும் மணி மணிவண்ணன் அவர்கள் விரிவான கட்டுரையில் எழுதியிருக்கின்றார். ஆக இந்த வேளையில் திரு பாலப்பிள்ளை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து மிக முக்கியமான ஒரு துறையை அறிமுகம் செய்ய எனக்கு முன்கூட்டி ஆணையிட்டுட்டாரு திரு முத்து அவர்கள். நானே அறிமுகம் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆக அந்த பொறுப்பை அவரிடம் ஒப்படைக்கின்றேன். இந்த வேளையில திரு மணி மணிவண்ணன் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம். I have to say this in English and you will know why in a few minutes. When I left the corporate life in the year 2001, I was trying to figure out what to do. And that was a time the mobile technology was still picking up. My last job in a corporate life, I was a technology evangelist for mobile technology development. I guess I did a very good job that I was convinced myself that I should do it. But the person who really mooted the idea for me to develop a software for Tamil is a very dear friend of mine who has taken time to come over to receive this award. And I'm very happy to call upon Rustam Abdul Hashim, who was instrumental in motivating me to write a mobile application for Tamil. இவர் எனக்கு கொடுத்த உந்துதலின் பேரில் தான் செல்லினம் பிறந்தது. சிங்கப்பூரில் செல்லினம் தமிழ் செயலியை முதன் முதலாக உலகுக்கும் பொது பயன்பாட்டிற்கும் அறிமுகம் செய்தது. நேற்று வரை 3 தமிழ், இன்று முதல் 4 தமிழ், இதோ கை தொலைபேசியில் கணினி தமிழ் என கவி பேரரசு வைரமுத்து மேடையில் தீட்டிய கவிதை உடனே செல்பேசியில் செல்லினத்தின் வழி தமிழில் கோர்க்கப்பட்டு சிங்கப்பூர் வானொலி நிலையத்திற்கு குறுஞ்செய்தி மூலம் அனுப்பப்பட்டது. இதற்கு முத்தாய்ப்பாய் இருந்தவர்
திரு அழகிய பாண்டியன் அவர்கள். அவரை அன்போடு மேடைக்கு அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். பாண்டியனோடு நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்பொழுது பல சவால்கள், ஏன்னா முத முதல்ல ஒரு தமிழ் குறுஞ்செய்தியை வந்து பல பெரிய பெரிய நிறுவனங்களோடு சேர்ந்து செய்துட்டு இருந்தோம். அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்பொழுது சொன்ன ஒரு வரியை வந்து அவர் கட்டுரையில் கூட எழுதியிருக்காருங்க நூலில், இஃப் த முகமது டசன் கோ டு த மவுண்டன் வில் பிரிங் த மவுண்டன் டு த முகமது. அப்படி தான் செய்தோம் அந்த வேலையை. த நெக்ஸ்ட் வில் ஆல்சோ பி இன் இங்கிலீஷ் அண்ட் யூ வில் நோ வாய் ஷார்ட்லி. Now, any effort that happens purely out of passion needs a financial backing, needs a business model around it for it to survive for a very long time. And for that to happen, you need the backing of people who have made it big, people who understand the industry, people who are there to guide you on how you can steer your direction towards the right destination. In that, one organization helped me when nobody was even interested in listening to our story. Now, this story is very well written in the book in your hands, and I'd like to thankfully call upon a good friend of mine who is the chief of digital services of Celcom Axiata Berhad, Karan Hendrik Ponnadurai. அவருக்கு நம்முடைய நன்றியை பதிவு செய்வோம். அடுத்ததாக 2006 தொலைக்காட்சியில் குறுஞ்செய்தி வழியாக தொலைக்காட்சியில் தமிழ் உரையாடலை அறிமுகப்படுத்தியவர், தொலைக்காட்சி ஊடகத்தில் செல்லினம் வளர அடித்தளம் அமைத்தவர். ஆக தொலைக்காட்சி அப்படின்னு சொன்னாலே டாக்டர் ராஜாமணியை தான் நாம் அழைக்கப் போகின்றோம் என்று எல்லாருக்குமே தெரியும். டாக்டர் ராஜாமணி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அப்பெல்லாம் வந்து தொலைக்காட்சியில் நடக்கிற அந்த அரட்டை, இந்த சேட் வந்து எல்லாம் ஆங்கிலத்தில் தான் வரும். ஆங்கில எழுத்துக்களை தவிர மற்ற எழுத்துக்கள் வராது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாருமே முயற்சி பண்ணலாம், முடிவு பண்ணிட்டாங்க. அதை வந்து திருத்தி அவர்களை வந்து இவர்கள் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி அவர் எங்களை அறிமுகப்படுத்தினவர் டாக்டர் ராஜாமணி அவர்கள் தான். அவர் உதவி எங்களால் மறக்கவே முடியாது. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. இப்படி பல சவால் மிகுந்த முயற்சிகளை வந்து அவர் இன்னும் எடுத்துக்கொண்டு தான் இருக்காரு, புதிய பரிணாமங்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றார். டாக்டர் அவர்களுக்கு நம்முடைய நன்றி. திரு முத்து நடுமாறன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து திரு இரா முத்தரசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். குறுகுறு பார்வையிலே பார்த்துட்டு இருக்காரு, கூப்பிடுவீங்களா இல்லையா அப்படின்ட்டு. இப்பொழுது ஊடகங்கள் அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய தலைவர்கள் இளம் தலைமுறையினர் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப பெருமையாகவே இருக்கின்றது. தமிழை மிக அழகாக அடுத்த கட்டத்திற்கு ஊடகத்தின் வழி நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த மேடை அலங்கரிக்க காத்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நம்முடைய மின்னல் பண்பலை என்று சொன்னால் ஆரம்பத்திலிருந்து கணினி தமிழுக்கு தொழில்நுட்ப தமிழுக்கு அதி முக்கியத்துவத்தை வழங்கி கொண்டிருக்கின்றது. எங்களுடைய இளம் கதாநாயகன் திரு குமரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஆக உங்களுடைய சேவை என்றென்றும் எங்களுக்கு தேவை என்பதை ஏற்பாட்டு குழுவினர் பதிவு செய்ய சொல்லியிருக்கின்றார்கள். அதையும் இந்த வேளையிலே பதிவு செய்கின்றோம். பதவி உயர்வுக்கு நிச்சயமாக நீங்கள் அந்த இரண்டு வரிகள் வழிகாட்டுவீர்கள் என்றும் பெரிதும் நாங்கள் நம்புகின்றோம். அடுத்ததாக அடுத்த இவரும் ஓர் இளம் கதாநாயகர் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்பொழுது மாறுபட்ட கோணத்தில் இருந்தாலும் தமிழுக்கு அதி முக்கியம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று நம்மால் அந்த வானொலியை கேட்டாலே உணர முடியும். ஆக அந்த அளவில் தன்னுடைய பணியில் மிக சீரிய பாணியில் சென்று கொண்டிருக்கும் அடுத்த இளம் கதாநாயகர் THR ராகாவின் தலைவர் திரு சுப்ரா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நிறைவாக தொலைக்காட்சி தமிழ் செய்தி பிரிவு என்று சொன்னால் இவரை நாம் பார்க்காமல் இருந்ததே இல்லை என்று சொல்லலாம். செய்தி வாசிப்பாளராக மட்டும் அல்லாது அதே அழகோடு அழகிய தமிழோடு அதே தன்முனைப்போடு அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கும் ஓர் அபூர்வ பெண்மணி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தா சிரிப்பாங்க, அந்த இடத்துல பார்த்தா முறைப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு செய்தியினோட ரொம்ப ஈடுபாடு கொண்ட ஒரு பெண்மணி திருமதி ரோஹிணி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். செய்தி பிரிவின் தலைவர் திருமதி ரோஹிணி, மகிழ்ச்சி. ஆக இந்த வேளையிலே நமக்கு இன்றளவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களுக்கும் அதே வேளையில் அனைத்து பெருமக்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் பல அதிர்ச்சிகள், வாய்ப்புகள், பயன்பாடுகள் அத்தனையும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. திரு முத்து நடுமாறன் மீண்டும் உங்களை சந்திக்கின்றார். அடுத்து இது வந்து செல்லியலை பத்தி நீங்க தொடக்கத்தில் கேட்டீங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகும்போது செல்லியல் செல்லினம் செல்லினம் நம்ம பாண்டியன் அவருடைய கட்டுரையில் சொன்ன மாதிரி 2005 முதல் முதல்ல பொது பயணீட்டுக்கு வெளியிடப்பட்டது 2005 அதற்கு முன்பாக 2003 மேக்சிஸ் டெவலப் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு திட்டத்தில் வந்து இது இதனுடைய பரிந்துரை சமர்ப்பிக்கப்பட்டது அப்புறம் 2006 செல்காமனுடைய ஆதரவின் பேரில் இது ஒரு வணிக நோக்கத்திற்காக மலேசியாவில் அது வெளியிடப்பட்டது அது இந்த திறன்பேசிகள் வர்றதுக்கு முன்பாக இருந்த சூழல் திறன்பேசிகள் வந்த பிறகு பல சவால்கள் வந்து நீக்கப்பட்டன மிகப்பெரிய வேலைகள்லாம் செய்ய வேண்டியதில்லை மிகப்பெரிய தொழில்நுட்ப கூறுகளெல்லாம் வந்து நம்ம அலசி ஆராய வேண்டியதில்லை பல மேம்பாடுகளை வந்து நம்ம சொந்தமாகவே செய்து கொள்ளலாம் அந்த சூழல் வந்த பிறகு செல்லினம் ஐபோன்களிலும் ஆண்ட்ராய்ட் கருவிகளுக்காகவும் வெளியிடப்பட்டது இதில் எங்களுக்கு கிடைச்ச வரவேற்பு உள்ளபடியே எங்களுக்கு அதிசயத்தை தந்தது அதில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மிக முக்கியமான ஒரு பாடம் என்னன்னா ஏறக்குறைய 500,000 500,000 இதை பதிவிறக்கம் செய்திருக்காங்க அதில் பெரும் பகுதியினர் கணினியை பயன்படுத்தாதவங்க இப்போ செல் முரசு அஞ்சலை உருவாக்கி முரசு அஞ்சலினுடைய ஒரு கூறு அதுலேருந்து எடுத்த ஒரு பிழம்பு தான் கொண்டு போய் செல்லினமாக நாங்கள் உருவாக்கணும் இவர்கள் வந்து முரசு அஞ்சலை பற்றி கொஞ்சம் கூட தெரியாது செல்லினம் தான் அவரோட முதல் பயன்பாடு அவங்க வந்து என்கிட்ட கேட்பாங்க கம்ப்யூட்டரில் செல்லினம் பயன்படுத்தலாமா அதுதான் இந்த நிகழ்ச்சி இணை மதியம் மறுபடியும் கம்ப்யூட்டருக்கு போகிறது இவர்கள் பெரும்பாலும் அவங்க வந்து அவங்க தமிழில் எவ்வளோ ஆர்வம் கொண்டு இருக்கிறாங்க தமிழில் எழுதுறதுக்கு எவ்வளோ விருப்பம் தெரிவிக்கிறாங்க அப்படின்றத செல்லினம் வெளியிட்ட பிறகுதான் எங்களுக்கு தெரிய வந்தது அதுக்கு முன்பு நான் போய் கேட்க தமிழ்நாட்டுக்கு போகும்போதெல்லாம் கேட்பேன் நீங்கள் போய் கடையில் தொலைபேசி கைபேசிலாம் வாங்கும்போது நீங்கள் கேட்கறது இல்லையா இதில் தமிழ் வேலை செய்யுமா தமிழ் உள்ளீடு இருக்கா தமிழ் எழுத்து இருக்கா தமிழில் இமெயில் பார்க்க முடியுமா எஸ்எம்எஸ் அனுப்ப முடியுமான்னு கேட்கறது இல்லையான்னு கேட்டால் அதெல்லாம் கேட்க மாட்டோம் சார் கேட்டால் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சூழல் மாறிப்போ இப்போ அவர்களோட உண்மையான விருப்பம் நமக்கு தெரிய வருது அப்போ எங்களுக்கு கிடைச்ச ஃபீட்பேக் எங்களுக்கு கிடைச்ச அந்த அவர்களுடைய கருத்துகள் எங்களை மேகம் உற்சாகப்படுத்துகின்றன அதை நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோரில் நீங்களே போய் பார்க்கலாம் அவங்க தெரிவித்த கருத்துகள் அதே மாதிரி ஆப்பிளோடைய ஆப் ஸ்டாலில் நீங்களே போய் பார்க்கலாம் ஆனால் என்ன ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா இது மாதிரி நாங்கள் விலைக்கு கொடுத்தாலும் மலிவாக இலவசமாக கொடுத்தாலும் இந்த ஆப் ஸ்டோர் பிளே ஸ்டோரில் போடுறதுல முக்கியமான எங்களுடைய நோக்கம் எங்களுடைய இலக்கு என்னென்னா அந்த ஸ்டார் ரேட்டிங் என்பது ரொம்ப முக்கியம் எப்படி வானொலியிலையும் தொலைக்காட்சியிலையும் உங்களோட ரேட்டிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியமோ அது மாதிரி பிளே ஸ்டார்லையும் ஆப் ஸ்டார்லையும் அந்த எங்களுடைய ஆப்பினுடைய ரேட்டிங் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்போ பலர் எழுதுவாங்க எனக்கு ஒவ்வொரு நாளும் கிடைக்கிற ஃபீட்பேக்கோட சமரி எனக்கு கிடைக்கும் ரொம்ப அற்புதம் ரொம்ப அருமை இதுப்பா நான் பார்த்ததில்லை எல்லாம் பெரிய புகழ்ந்துட்டு ஒரு ஸ்டார் கொடுப்பாங்க 5 நிலை இருக்கும்போது அவ்வளோ பெரிய புகழ்ச்சியெலாம் புகழ்ந்துட்டு அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் இட் ஃபார் ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார் கொடுப்பாங்க அப்போ நாங்கள் நினச்சிக்கிறது அவங்களோட சிந்தனை நிலை என்ன இருக்குன்னா ஒன்று கொடுத்தா முதல் நிலை அப்படின்னு நினச்சிட்டு ஒன்று கொடுக்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒருத்தர் ஒன்று கொடுக்கும்போது எங்களுக்கு இன்னும் ஒரு 100 5 கொடுத்தா தான் அதை வீடு கட்ட முடியும் பரவாயில்ல அது 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 சூழல் வேற சரி இந்த வரவேற்பை பெற்ற செல்லினத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்போது என்ன செய்வது சில நிறுவனங்கள் சொல்றாங்க ஹவு டு யூ மேக் அ குட் சாஃப்ட்வேர் பெட்டர் ஏன்னா ஏற்கனவே இதை வந்து ரொம்ப பேர் பயன்படுத்தி இருக்காங்க இதுல குறை சொல்றதுக்கு ரொம்ப பேர் தயங்குறாங்க குறை இல்லைன்னே நாங்கள் கருதி கொள்வோம் வச்சுக்கோமே இப்போ குறை இல்லாத ஒரு சாஃப்ட்வேர் எப்படி மேம்படுத்துவது எப்படி புதிய கூறுகளை நாங்கள் சேர்ப்பது அப்படின்னு யோசிக்கும் பொழுது இந்த சிந்தனைகள் வந்தது ஒன்று ஆண்ட்ராய்டு 5 வந்து பல சூழல்களை மாற்றிருக்கு புதிதாக வந்த அந்த ஆண்ட்ராய்டினுடைய பதிப்பு பல சூழல்களை மாற்றிருக்கு அதை நாங்கள் திருத்தி அமைக்கணும் ரெண்டாவது பயன்பாட்டை வந்து இன்னும் எளிமைப்படுத்தணும் நாங்கள் கொடுத்துருக்கிற சொற்பட்டியல் நீங்கள் செல்லினம் எத்தனை பேர் பயன்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் செல்லினத்தில் எழுத்துக்களை எழுதும்போது சொற்களை எழுதும்போது அந்த சொற்பட்டியல் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் முழுமையாக எழுத்து எழுதி முடிக்க வேண்டியதில்லை இந்த சொற்பட்டியலை வந்து மேலும் வந்து அதை கூட்டுறது எழுத்துங்களுடைய எண்ணிக்கையை வந்து கூட்டுறது அடுத்தது பகிர்வு இதை பற்றி நான் வந்து உங்களுக்கு செயல்முறை காட்சி மூலம் சொல்ல விரும்புகிறேன் இதுதான் புதிய செல்லினம் லாலிபாப்புக்காக மாற்றி அமைக்கப்பட்ட இடைமுகம் இந்த இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க மாற்றி அமைக்கப்பட்ட இடைமுகம் இது வந்து தமிழ் 99 விசைமுகம் இதே போல் அஞ்சல் விசைமுகம் இருக்கிறது
நான் வணக்கம்னு எழுதணும் சொல்றது எழுதி முடிக்கிறதுக்குள்ளார அது வணக்கம்னு நம்மகிட்ட வந்து ஒரு பரிந்துரை பட்டியல் நம்மகிட்ட கொடுத்துருச்சு. பனிவண்ணனுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தேன், அப்போ நான் எடுத்த அந்த ஸ்க்ரீன்ஷாட் இது. ஸோ இதில் வந்து இதை எப்படி முழுமையாகிறது, எப்படி பரிந்துரைகளை வந்து கூட்டுறது, பிழைகளை எப்படி திருத்துறது, அடுத்த சொல்லை பரிந்துரைத்தல், நம்ம ஒரு சொல்லை எழுதி முடிச்சிட்டோம்னா அடுத்த நீங்கள் என்ன எழுத போறீங்கன்னு அனுமானித்து இதை தான் சொல்ல போறீங்கன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்றது. இதில் தமிழ் 99 கையடக்க பதிப்பும் சேர்க்கப்பட்டிருக்கு, அதே போல முரசு அஞ்சலினுடைய மேம்படுத்தப்பட்ட பதிப்பு. 1993 முத முதல்ல முரசு அஞ்சல் வெளியிட்டோம். ஏஎம்எம்ஏன்னு அடிச்சா அம்மான்னு வர்றது, ஏஎன்பூன்னு அடிச்சா ஏஎன்பியூன்னு அடிச்சா அன்புன்னு வர்றது. இதில் பலருக்கு பல கருத்துக்கள் இருக்குன்னு வைத்துக்கொள்ளுங்க. அதன் அதை எழுதின முக்கியமான நோக்கம் எனக்காக, நான் தமிழில் எழுதணுன்றதுக்காக எனக்காக உருவாக, அப்புறம் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க. அது வந்து பலரை தமிழில் எழுத வைத்திருக்கு, அதுதான் முக்கியம். பலர் வந்து தமிழில் எழுதாதவர்களை தமிழில் எழுத வைத்திருக்கு. அந்த விசைமுகத்தை வந்து 93 அப்புறம் இப்போ தான் புதுமைகளை வந்து சேர்த்துருக்கோம். அதை பற்றி உங்கள்கிட்ட நேரடியாக காமிக்கிறது தான் நல்லது. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆங்கில விசைமுகம் அமைப்பு. இதை வந்து ரொம்ப பேர் கேட்டிருக்காங்க, செல்லினத்தில் வந்து தமிழும் இருக்குது ஆங்கிலமும் இருக்குது, ஆனால் நீங்கள் ஏன் ஆங்கிலத்தை இந்த மாதிரி அசிங்கமாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அவங்க தமிழில் எழுதும்போது இடையில ஆங்கில சொற்கள் எழுதுனா, இல்லை ஆங்கிலம் எழுதும்போது சில தமிழ் தமிழ் சொற்கள் எழுதுனா, இல்லை ரெண்டு மொழியும் இருக்கணும் அப்படின்ற தேவை எனக்கே இருக்குது, பலருக்கு இருக்குது. ஆனால் நாங்கள் ஆங்கிலத்தில் அவ்வளோவா கவனம் செலுத்தலை, ஏன்னா அதை நிறைய பேர் செய்கிறாங்க, தமிழ் தான் யாருமே செய்யறதில்லை, அதனால் தமிழ் மட்டும்தான் கவனம் செலுத்தியிருந்தோம். ஆனால் ஆங்கிலம் வந்து கொஞ்சம் பயனற்று இருந்தது. நீங்கள் எழுதும்போது பிழைகள் நிறையா இருக்கும், பழைய எழுதினாலும் வந்து அது சரின்னு காமிக்கும், இந்த மாதிரியான சூழல், இந்த மாதிரி சிக்கல்கள் நிறைய வந்து அதெல்லாம் தீர்க்கப்பட்டிருக்குது. அதற்கு முக்கிய காரணம் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியது கூகுளுக்கு. ஏன்னா ஆங்கிலத்தில் அவங்க செய்த அனைத்து மேம்பாடுகளையும் திறவுட்டு மென்பொருளாக, ஓப்பன் சோர்ஸாக அவர்கள் வந்து பலருக்கு கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து மற்ற மேம்பாட்டாளர்கள் டிவலப்பர்ஸ் வந்து வேறு வேலைகளை செய்யலாம். இப்போ இது வந்து ஆண்ட்ராய்ட் 5 வெளியிடப்பட்ட அவர்களுடைய உள்ளீட்டு முறை ஓப்பன் சோர்ஸாக இருந்ததால் அதை பெற்று நாங்கள் ஆங்கிலத்தில் கவனம் செலுத்தாமல் அவங்க கொடுத்த ஆங்கிலத்தை அப்படியே வைத்துக்கொண்டு தமிழுக்கு மட்டும் எங்களால் மேம்பாடு செய்வதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. அதனால் முதல்ல கூகுள் வாழ்க. நாங்கள் என்ன பண்ணோன்னா இங்கிலீஷ் பக்கத்தில் எங்களுடைய லோகோ போட்டுட்டோம், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இது வந்து செல்லினத்தில் இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த தட்டம் என்ன சொன்னோன்னா, இப்போ நீங்கள் ஸ்பேஸ் பாரில் பார்த்தீங்கன்னா தமிழ்னு தோணுது, கீபோர்டு அதே கீபோர்டு தான், ஆனால் இப்போ அடிச்சுனா தமிழ் வரும். பிறகு காமிக்கிறேன் என்ன எப்படி செய்யுது அப்படின்ட்டு. அதே போல் இது வந்து தமிழ் 99. இந்த 3 விசைமுகங்களும் செல்லினத்தில் இருக்கிறது. இதில் கூடுதலான ஒரு மலேசியர்களுக்கு சிங்கப்பூர்காரங்களாக கோச்சிக்காதீங்க, இது எங்கள் நாட்டில் வந்து நீங்கள் பேசாத ஒரு மொழியை நாங்கள் பேசுவோம், அது எங்கள் தேசிய மொழி. அதனால் மலாய் மொழியும் இப்போது சேர்க்கப்பட்டிருக்கிறது. மலாய் மொழிக்கான விசைமுகத்தை வந்து கூகுள் கொடுக்கல, அதற்கான சொற்பட்டியலை நாங்கள் உருவாக்கணும். அதனால் நீங்கள் மலாயில் எழுதும்போது கூட உங்களுக்கு இப்பொழுது பரிந்துரைகள் வரும். எத்தனை பேர் மலாயில் எழுதுறீங்கன்னு தெரியல, அதை ஆதரிக்கிறோம் நாங்கள். முதல்ல வந்து தமிழ் 99 என்ன சொல்லிடுறேன், இதை வந்து நாங்கள் ரொம்ப கை வைக்கிறது இல்லை, ஏன்னா கொஞ்சம் பயமும் இருக்குது எங்களுக்கு. நான் தமிழ் 99 வந்து நாங்கள் உருவாக்கின தரம் இல்லை, நாங்கள்லாம் சேர்ந்தோம் அதில் இருக்க ஒரு குழுத்தில் குழுவாக செய்து உருவாக்கப்பட்ட தரம் அப்படின்றதுனால நாங்கள் சொந்தம் கொண்டாட முடியாது. இது வந்து பொது சொத்து, பொது சொத்தில் கை வைக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் நாங்கள் இதை வந்து ரொம்ப மாற்றி எங்களுடைய தேவைக்கேற்றவாறு இதெல்லாம் மாற்றிலாம் நாங்கள் பண்ணுறது கிடையாது. ஆனால் ஒரே ஒரு சில சிக்கல்களை மட்டும் அதில் அந்த டிசைனில் இருக்கிற சில சிக்கல்களை மட்டும் நாங்கள் தீர்ந்திருக்கோம். எப்படின்னா இப்போ உயிர் எழுத்தை அடிச்சுட்டு, ஆ என்ற உயிர் எழுத்தை அடிச்சுட்டு நான் புள்ளி போடுறதா இருந்தால் ஆ மேலே புள்ளி போடுறதே கிடையாது. நம்ம புள்ளி போட்டோம்னு சொன்னால் அந்த புள்ளி வந்து ஆயுதமாக மாறிடும். இது போன்ற சில மாறுதல்களை செய்திருக்கோம். இன்னொன்று என்னன்னா இந்த ஆட்டோ புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இக்கா அடிக்கணும்னா நான் கா கா நடிச்சாலே இக்கா வந்துடும். அது வந்து தமிழ் 99 ஒரு கூறு, ஒரு ஸ்பெசிஃபிகேஷன், அது முழுமையாக நாங்கள் அமல்படுத்தியிருக்கோம். ஆனால் சில சமயங்களில் வந்து அந்த இக்கா எனக்கு தேவையில்லை, கா கான் தான் வேணும்னு சொன்னால் கா அகரம் போட்டு கா போட்டிங்கன்னா அந்த இக்கு அந்த புள்ளி போடாது உங்களுக்கு. இந்த மாதிரியான சிற்சில மேம்பாடுகளை மட்டும்தான் செய்திருக்குமே தவிர தமிழ் 99 முழு இயக்கத்தை நாங்கள் மாற்றுறதே கிடையாது, மாற்ற போகிறதும் இல்லை. பரிந்துரைகளை நாங்கள் அனுப்பலாம், அந்த குழுமம் ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னால் நாங்கள் அமல்படுத்தலாமே ஒழிய நாங்கள் அதனுடைய அடிப்படையை மாற்ற செய்ய விரும்பல. ஒரே ஒரு மாற்றத்தை முன்கூட்டியே செய்துவிட்டோம். எப்படின்னா
அந்த புள்ளியை வந்து கீழே கொண்டு வந்திருக்கோம். ஸ்பேஸ் பார் பக்கத்தில் இருக்க அந்த புள்ளி தமிழ்நாட்டினுடைய கணினி விசைப்பலகையில் புள்ளி வந்து ஆப்பில் இருக்கும், அதான் கீழே கொண்டு வந்திருக்கோம். காரணம் அந்த 12 எழுத்துக்களை 11 எழுத்துக்களாக மாற்றுறதுக்காக தான். அதற்கும் நாங்கள் பரிந்துரை எழுதி தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பி தமிழ் வர்ச்சுவல் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி அதன் பிறகு தான் நாங்கள் இதை செய்தோம். ஆனால் நான் அதுக்கு அடுத்து முரசு அஞ்சல் விசைமுகத்துக்கு சொல்கின்ற அனைத்து கூறுகளும் தமிழ் 99லையும் இருக்கு. அதனால தமிழ் 99 பழகி பயன்படுத்துறவங்க குறிப்பாக சிங்கப்பூர் நண்பர்கள் நீங்கள் வந்து தமிழ் இது அஞ்சலுக்கு மட்டும்தான் பண்ண அப்படின்றதெல்லாம் கிடையாது. ரெண்டுமே எங்களுக்கு எனக்கு குழந்தைகள் தான். ரெண்டு முக்கிய மாற்றங்களை நான் சொல்கிறேன். இந்த உயிர் எழுத்துக்கள் ஓஇஉ இந்த உயிர் இந்த கீபோர்டு எல்லாத்துக்கும் தெரியும் தானே, ஏஎம்எம்ஏ பாருங்க, ஏஎம்எம்ஏன்னு அடிச்சுன்னா அம்மான்னு வரும். இதுதான் வந்து முரசு அஞ்சலுடைய விசைப்பலகை 1993 வெளியிட்டது. இந்த இதை பார்த்து தான் பாலாப்பிள்ளை வந்து மயக்கம் கொண்டு சரி இதை வச்சு நம்ம தமிழில் இது உரையாடல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தார். அமைச்சர் வந்திருக்காரு, இனி இதை படித்து முடிச்ச பிறகு அவருக்கு நான் தமிழ்லேயே தான் குறிஞ்செய்தி அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தில் இருக்க அவரும் வந்து தமிழில் மறுமொழி போடுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். சரி, இங்கே வந்து பெரிய மாற்றம் இந்த ஆ இந்த ஓ இ உ இந்த மூணு எழுத்து வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்கு. இதை வந்து நம்ம எப்பவுமே வந்து தப்பி தவறி அடிக்கிறது வழக்கம். இப்போ கெடில் அப்படின்ற அடிக்கிறதுக்கு கொடில்னு அடிக்க வேண்டி வரும், கொடில் கொடி அப்படின்னு அடிக்கிறதுக்கு கெடின்னு வரும், அல்லது கிடின்னு வரும், குடின்னு வரும். இந்த மாதிரி என்ன அந்த எழுத்துக்கள் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதுனால இப்போ கா கே ஓ அடிச்சுன்னு சொன்னால் கோன்னு வந்துடுது இல்லையா. ஆனால் எனக்கு கீ தான் வேணும். இப்போ இந்த கோ நான் கீயா மாத்திரதா இருந்தால் என்ன பண்ணணும், அதை முழு முழு முழுக்க நீக்கி கா ஓன்னு அடிக்கணும் தானே. கீ அடிக்கிறதா இருந்தா இப்ப கோன் அடிச்சுட்டேன், இதை பழைய அடிச்சிருக்கேன், மறுபடியும் முழுக்க முழுக்க நீக்கிட்டு கே ஆயின் அடிச்சுனா கீன்னு வருது. இதுதான் வந்து இதுவரைக்கும் இருந்த முறை. இன்னையில இருந்து இது மாறுது. கே ஓ கோ அப்படின்னு அடிச்சுட்டு அதை கீயா மாத்துறதா இருந்தா ஆய் அடிச்சுனா கீயா மாறிடும். இதை நீங்க வந்து கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம் என்னென்ன வேலை பண்ணலாம். மறுபடியும் ஆச்சுனா கா, மறுபடியும் ஆவனா போட்டா ரெண்டு தடவை ஆப்பனா கா இ கி கு கு கே கே கை கோ நான் பாட்டும் அடிச்சுக்கிட்டே போகலாம். மறுபடியும் பேக் அதை இது வந்து நான் என்ன சொன்னா எழுதும் போது எனக்கு ஏற்பட்ட உணர்வு என்னன்னா மெய் எழுத்துக்கு உயிர் சேர்க்கிறோம், உயிரை நீக்க கூடாது. அதுக்கு இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் நாங்கள் கொடுத்த கலைச்சொல் பெயர் அந்த அந்த டெக்னாலஜி டேர்ம் வந்து பவல் ரொட்டேஷன். அதுக்கு தமிழில் நான் கொடுத்த பெயர் உயிர் சுழற்சி. அந்த உயிரை வந்து சுரண்டு சுரண்டு அவர் மறுபடியும் மறுபடியும் வீண்டால் விதையாய் வீழ்வோம்ன்ற மாதிரி அது விழும்போது விழும்போது மறுபடியும் மறுபடியும் புது உயிர் பெற்று எழுது. அந்த அந்த சிந்தனையில தான் அந்த கணிஞனா இருந்தாலும் கவிதை சிந்தனையில தான் கணிஞனும் உருவாகிறோம் அப்படின்றத காட்டுது. அதே போல உயிரழுத்தம் அகரம் போட்டுட்டேன், ஆனால் எனக்கு உள்ளபடி இகரம் வேணும். ஈ அடிச்சுனா ஐ அடிச்சுனா ஐ வருது இல்லையா, அகரம் போட்டுட்டேன், எனக்கு எகரம் வேணும், ஈ போட்டனா ஏ வந்துடும். அவு போட்டுட்டேன், இப்போ ஐ வேணும்னா மறுபடியும் ஐ அடிச்சுனா ஐ வந்துடும். நீங்கள் நீக்க வேண்டியதில்லை, உயிரை வந்து நீக்கவே வேண்டியதில்லை இனிமேல். ஆனால் தொடர்ச்சியாக இப்போ அ இ ஓ அவ் அப்படின்னு எழுதணும். முன்பு அஞ்சல் எழுதவே முடியாது, ஏன்னா அ அடிச்சிங்கன்னா அவனா மாறிடும். இப்போ அதுக்கு ஒரு வழி இருக்குது. எதுக்குமே வந்து ஒரு எஸ்கேப் கிளாஸ் இருக்கணும். கான்ட்ராக்ட் எழுதும்போது ரொம்ப முக்கியம், வணிகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு தெரியும். கான்ட்ராக்ட் எழுதும்போது அதுலேருந்து எப்படி தப்பிச்சுக்கிறதுக்குன்னு ஒரு வழி போடணும். அதுக்கு ஒரு வழி போட்டிருக்காங்க, எஃப் எஃப் என்ற எழுத்தை போட்டிங்கன்னா அது வந்து எஸ்கேப் பண்ணிடும். ஆ எஃப் ஆ எஃப் இ எஃப் இ எஃப் அந்த மாதிரி போட்டுக்கிட்டே போனீங்கன்னா நீங்கள் பாட எழுதிக்கிட்டே போகலாம், முழுமையாக போகலாம். இன்னொரு சேர்க்கை, தன்னகரம் போடுறதுக்கு என்னென்ன அடிப்பீங்க? நான் இந்த என் வந்து எப்பவுமே அது வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட். என் வந்து நீங்கள் எப்போ இந்த அருண் மகிந்தனுக்கும் எனக்கும் ஏற்பட்ட அந்த நட்பே வந்து இந்த நா அப்படின்ற காரணம், அவருடைய பேரில் வந்து நான் இடையில வரும். அவருக்காக போட்ட இந்த ஃபீச்சர் இது. ஏன்னா நான் இடையில வந்துச்சுன்னா எப்படி அடிக்கிறது? ஏன்னா நான் எப்பவுமே என்னை வந்து இடையில அடிச்சிங்கன்னா அது ரன்னகரனாகத்தான் வரும். ஆனால் அவருக்கு தன்னகரம் வேணும், அதுக்காக டபிள்யூ என்ற விஷயம் வந்து. ஆனால் நீங்கள் ஸ்பேஸ் அடிச்சுட்டு நான் அடிச்சிங்கன்னா அது எப்போவுமே தன்னகரம் தான் கொடுக்கும். ரெண்டு ஸ்வீட் நான் வேணும்னா என்ன பண்ணுறது? அப்போ எப்போதும் என்ன பண்ணுவோன்னா அடிச்சுட்டு மறுபடியும் போய் முதல்ல இருக்கிற எழுத்து அடித்து அதை பண்ணிட்டு மணி தலையாட்டுறாரு. இந்த இதெல்லாம் வந்து
அடிக்கடி ஏற்படுகின்ற சிக்கல். இப்போ ஒரு சுங்க ரொம்ப எளிமையான சுலபமான ஒரு தீர்வு, டபிள்யூ அடிச்சா நா வருது, கேபிட்டல் டபிள்யூ அடிச்சா ஷிஃப்ட் டபிள்யூ. இது இந்த வெர்ஷன் எதான் இந்த தொழில்நுட்ப, இந்த போன் வந்து டெமோ பண்ண வேண்டிய போன் கிடையாது. கேபிட்டல் டபிள்யூ அடிச்சேன்னு சொன்னா அது ரெண்டு சுவை நான் கொடுக்கும். இதுதான் நம்ப நீங்க நம்ப வேண்டிய சூழல். சின்ன ஸ்மால் கேஸ் வந்து தன்னகரம், அப்ப கேஸ் வந்து ரன்னகரம். ஸோ இது விசைமுக மாற்றம். அடுத்தது தான் வந்து இன்னொன்னு, இப்போ உயிர் எழுதிட்டு உயிர் சேர்த்துட்டேன், அந்த மையத்து மேல உயிரை சேர்த்துட்டேன், எனக்கு ஆக்சுவலி எனக்கு உள்ளபடி எனக்கு இக் தான் வேணும். அப்ப என்ன பண்ணுவோம், மறுபடியும் முழுசா நீக்குவோம் இல்லையா? இப்ப தேவையில்லை, அந்த அந்த உயிர்க்குயிரை நீக்கிட்டு எஃப் அடிச்சிங்கன்னா இக்கு வந்துடும். ஸோ முழுக்க முழுக்க நீக்க வேண்டியதில்லை. இது என்னன்னா எழுதுவதை எளிமைப்படுத்துறோம், ரொம்ப கீ ஸ்ட்ரோக்ஸாக குறைச்சிடறோம் நாங்கள். இந்த எஃப் வந்து மந்திர கோல், அது எஸ்கேப் பண்ணோம் அல்லது புள்ளி போடும். சரி, அடுத்த கட்டம் இது வந்து இப்போ பாண்டியன் அடிக்க போகிறேன் நான். முத முதல்ல தமிழ் குறிஞ்சி இதை வெளியிட உதவி பண்ணார் இல்லையா? இப்போ பாண்டியன் அப்படி அடிச்சது வந்தால் எப்படி அடிக்கணும் நான்? PANDIYAN. ஆனால் நான் வந்து வெறும் PNDYN போட்டனாலே பாண்டியன் வந்துடுது. இப்போ எவ்வளோ பேர் தமிழில் செய்தி அடிக்கிறீங்கன்னு தெரியுது இதுலேருந்து. ஏன்னா இது எங்களுக்கு அடிக்கடி ஏற்படுகின்ற சிக்கல். அதே மாதிரி இப்போ நான் சொன்னவங்களாம் அமைச்சருக்கு நான் அடிக்கடி மின்னஞ்சல் எழுத போகிறேன், குறிஞ்சது எழுத போகிறேன், வாட்ஸ்அப் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நுண்ணிப்பாக அமைச்சர் அவர் மாண்பு அமைச்சர் கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா சொல்கிறான் திருப்பி செஞ்சிட்டானா நான் பதில் போடணுமே அப்படின்னு சொல்லி. அதனால் அவர் பேர் அடிக்கிறதா இருந்தா KMLNT இன்னும் முடிக்கல, KMLNT மட்டும்தான் அடித்தேன், அதுக்குள்ளே காமிச்சிருச்சு. தொட்டனுச்சுன்னா அவர் பேர் முழுமையான பேர் வந்துருக்கு. அதே போல என் பையனுக்கு ஒரு கடிதம் எழுதலாம்னு பார்க்குறேன், ARLM, அவ்வளோதான், ARLML. இங்கே பாருங்க, இந்த அருள் மொழி அப்படின்றது லகரம் 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 சேர்ந்த சொல், அதில் லகரமே கிடையாது. நான் எங்கேயுமே ஷிஃப்ட் எல் அடிக்கலை, ஜெட் அடிக்கலை, எல் மட்டும்தான் அடிக்கிறேன். ஆனால் அதை திருத்தி எனக்கிட்ட சொல்லுவது, இதுதான் நீ அடிக்கிற போடுற தம்பி, நீங்கள் இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுது. நான் எழுதி முழிக்கிறதுக்குள்ளார அருள் மொழி. ஓகே, இது என்ன பண்ணுதுன்னா, ஒன்று பரிந்துரை கொடுக்குது, பட்டியல் கொடுக்குது. ரெண்டாவது, உங்களோட லகர 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 கோளாறுகள், நகர நகர கோளாறுகள், ரகர ரகர கோளாறுகள் எல்லாத்தையுமே வந்து நீக்கி இதுதான் நீங்கள் சொல்ல வேண்டிய சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுது. இது வந்து நான் சொல்றது என்னன்னா, இந்த சட்டியில் இருக்கிறது தான் அகப்பியில் வரும். ஏன்னா இந்த சொற்கள் எல்லாம் வந்து சொற்பட்டியலில் இருக்கு, அதனால் அதை பற்றி அதுக்கு தெரியுது. அந்த சட்டியில் இருக்கிறது தான் அகப்பியில் வரும். அதுக்காக இந்த சட்டியில் ஒன்றும் இல்லாமல் இருக்க முடியாது, கண்டிப்பாக நமக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும். அதனால் இந்த சிலர் சொல்லுவாங்க, இந்த ஆங்கில எழுத்து கொண்டு நீங்கள் தமிழ் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி. நான் அப்படியே சிந்திக்கிறதே கிடையாது, ஆண் தான் அடிக்கிறேன் நான், ஏன் அடிக்கிறதே கிடையாது, ஆண் தான் அடிக்கிறேன், லான் தான் அடிக்கிறேன். அதனால் தமிழ் தெரியணும் நமக்கு, ஆனால் நம்மளுடைய எழுத்தை வந்து சுலபமாக்கி கொடுக்குது. சரி, அடுத்தது இந்த இது வந்து இந்த சொற்பட்டியல் உருவாக்கம் தான் வந்து மிகப்பெரிய சிக்கல். இது ரெண்டு ஆண்டுகளாக ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். இதை சரியான முறையில் ஒன்று சொற்பட்டியலை உருவாக்குவது, அப்புறம் அந்த பட்டியலை வந்து மின் முறையில் வந்து அதை சேமித்து மிக விரைவாக வந்து தேடி பெற்றுக்கொள்வது. அதில் தான் வந்து தமிழுக்காக நான் செய்கின்ற அந்த முயற்சிகள். அதில் ஒரு சொல்லுக்கு அடுத்த வருகின்ற சொல்லை நாங்கள் எப்படி பார்க்குறோன்னு சொன்னோமா, ஒரு போய் தேடணும், இணையத்தை போய் தேடி ஒரு ஒரு காப்பஸ் சர்ச் பண்ணி அதுலேருந்து ஒரு அந்தந்த டேட்டாபேஸ் அந்த சொற்பட்டியலேருந்து நாங்கள் உருவாக்கணும். அப்படி உருவாக்கப்பட்டது தான் இது. உருவாக்கி போட்டுட்ட பிறகு அந்த சில மொழி கூறுகளுக்காக விளக்கம் பெற வேண்டும்னு சொல்லிட்டு பினாங்குக்கு போய் காலஞ்சென்ற சீனி ஐயாவை சந்தித்து ஒரு நாள் பூரா அவரோட செலவிட்டு, அவரை சந்திக்கிறவங்களுக்கு தெரியும், அவரை சந்திச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கின்ற உபசரிப்பு, தமிழ் மட்டும் கிடைக்காது, உணவு கிடைக்கும், அறிவு கிடைக்கும், அதை சொல்லில் அடங்காது. அவர்கிட்ட ஒரு நாள் பூரா செலவு பண்ணி இதெல்லாம் காமிச்சு சொல்லி சொன்னேன். சரியா, ஒரே ஒரு சின்ன டெமோ, இங்கே பாருங்க ஐயா, இது அப்படின்னு அடித்து ஸ்பேஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு அப்புறம் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற சொல் வந்து பட்டியலில் தோன்றுறது அப்படின்னு. இங்கே காமிப்பா தம்பி, காமி அப்படின்னார். அப்போ இது
போட்டு ஒரு அப்படின்னு இருந்துச்சு பாத்தீங்களா ஐயா. இது போட்டுனா இதுக்கு அப்புறம் வருகின்ற அதிகமாக இதுக்கு அப்புறம் அதிகமாக வருகின்ற சொல் ஒரு அப்படி சொன்னேன். அப்போ தமிழ் எவ்வளவு தப்பு தப்பா எழுதுறாங்கன்றது நல்லா காமிக்குது அப்படின்றாரு. ஏன்னா தமிழ்ல இதுக்கு அப்புறம் ஒரு வராது. ஏன்னா இதுனாலே ஒருமை, இது புத்தகம், இது ஒரு புத்தகம்னு சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனா அவரு இலக்கண பேராசிரியர், இலக்கண புலவர் இல்லையா, அதனால இந்த மாதிரி அதுக்கப்புறம் எப்படி இந்த இந்த கலந்துரையாடல் தொடர்றதுன்னே தெரியாது. ஏன்னா தொடக்கமே மாட்டிக்கிட்டோம் நாங்க. அப்போ இப்போ பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு ஒரு 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 எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்துக்காக எப்பவுமே நம்ம எழுதும்போது அன்புள்ளன்னு தான் தொடங்குவோம் இல்லையா. அப்போ அன்புள்ளக்கு அப்புறம் என்ன அதிகமாக வருதுன்னு பார்ப்போம். நான் அன்புள்ளன் எழுதுறதுக்கு ANBLL தான் எழுதுறேன். ANBL N போடல நான், ANBLL அன்புள்ள வந்துருச்சு இல்லைங்களா. தொட்ட உடனே அன்புள்ள அத்தான் கமல் ரஜினி இவங்களை தான் வந்து அடிக்கடி அன்புள்ளன்னு சொல்லி எழுதுறாங்க. இது சட்டியில் இதுதானே இருக்கு, அதுதானே வரும் வகையில். ஸோ நான் வந்து இப்போ ரஜினிகாந்துக்கு எழுதுதான் அன்புள்ள ரஜினிகாந்த். இன்னும் கூடுதலான சொற்கள் வேணும்னா நீங்க நடுவில் கொஞ்சம் லாங்கா பிரஸ் பண்ணீங்கன்னா வரும். அன்புள்ள ரஜினிகாந்த் நடித்த சில, நீங்க பாட்டு எழுதிலே போலாம். எந்த இலக்கண பிழையும் இல்லாத ஒரு வரியை நீங்க எழுதலாம், ஆனால் அது முற்றும் பொருளற்ற ஒரு வரியாக இருக்கும். ஏன்னா அது வந்து ரெண்டு சொல்லத்தான் வச்சு தேர்ந்தெடுக்குது, இந்த சொல்லுக்கு அப்புறம் இந்த சொல் இந்த சொல், அதை பாட்டு நீங்க அடிச்சுக்கிட்டே போலாம். சரி, இதை வச்சு நான் என்ன என்ன பண்ணி என்னென்ன வித்தைகள் பண்ணியிருக்கலாம்னு பாருங்க. ஏன்னா ரெண்டு வருஷமா இது பண்ண பத்தாது இல்லையா, அது கொஞ்சம் கூட பண்ணணும்ல. அதனால என்னென்ன வித்தை பண்ணியிருக்கோன்னு பாருங்க. யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாத ஆறு எண்ணி. இதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல் இது. எண்ணி பாருங்க அடுத்த சொல்லு என்ன வருதுன்னு தெரியல. தா தான் வருது, ஏன்னா இத்து வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்தது தா தான் வரும் அது தெரியுது. ஆனா நீங்க செலக்ட் பண்ணி துணிக தருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது ஈ போட்டாலே காமிச்சிடும் இழுக்கு. இப்போ 1330 குரலும் காமிக்கிட்டா ஒண்ணுனா இல்ல புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. ஓகே, அடுத்தது அறம். இங்க கல்வி அமைச்சர் இருக்கிறதுனால கல்வி சார்ந்த எடுத்துக்காட்டுகளை மட்டும் காமிக்கிறேன், அப்புறம் அவர் போயிட்ட பிறகு மற்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அறம், ஓகே, அறம் செய்ய வராது நமக்கு, எனக்கு செய்ய தான் வேணும், செய்ய விரும்பு. ஆறுவது, ஆறாவது வேணாம், ஆறுவது சினம். இந்த மாதிரி பொன்றவேந்தன், ஆத்திச்சூடி, திருக்குறள் எல்லாமே இந்த மாதிரி ப்ரிடிக்ஷன் வழியா உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். அடுத்தது இது இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது கண்மூடும் வேளையிலும் கலை என்ன கலையே, கண்ணே உன் பேரழகின் விலை இந்த என்ன என்ன வரணும் அங்க இல்லைன்னா என்ன படிக்கணும், ஊர்ச்சுனா போதும் உலகே வந்துருக்கு. இது போல நீங்க நிறைய இன்னொன்னு, இது வந்து இருக்கிற கிடங்குல இருந்து தான் வருது எல்லாமே. நான் சொன்னேன் தானே சட்டியில் இருக்கிறதான் அழைப்பில் வரும். ஆனா சட்டி வந்து அது எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுதான் இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க எழுத 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 உங்களுடைய எழுத்து புழக்கங்கள், எந்த எழுத்துக்களை எந்த சொற்களை நீங்க அதிகமாக புழங்குறீங்களோ அதெல்லாம் வந்து ஒரு ஹிஸ்டரி டிக்ஷனரி வைத்திருக்கும். அப்போ நீங்க அடிக்கடி பயன்படுத்துகின்ற சொற்றொடல்கள் முதல்ல வரும். நீங்க வந்து அன்புள்ள ஐயா, அன்புள்ள அமைச்சர் அவர்களே அப்படிதான் நீங்க அதிக அதிகமாக எழுதுனீங்கன்னா நீங்க அன்புள்ளன்னு போடும்போது உங்களுக்கு ரஜினியும் கமலும் வரமாட்டாங்க, மாண்புமுகம் தான் வருவார். அந்த மாதிரியான வசதிகள் இங்க இருக்கு. நீங்க உங்களுடைய எழுத்து முறைய அதை வந்து கற்றுக்கொள்ளும், கற்றுக்கொண்டு எது அதிகமா பயன்படுத்துறீங்களோ அதை செய்யும். சரி,
இப்போ நான் வந்து நான் அமைச்சருக்கு நிறைய கடிதம் சொல்லியிருக்கேன். அப்போ நான் எப்பவுமே அவருக்கு எழுதும்போது அமைச்சர் அவர்களேன்னு சொல்ல போகிறேன். அமைச்சரேன்னு சொன்னால் நிறைய பேர் இருக்கு. இப்போ அமைச்சரேன்னு எழுதுனா அமைச்சரே அந்த சொல்லு இருக்கு. அமைச்சரேன்னு போட்டோமா அந்த சொல்லு இருக்கும். ஆனால் நான் வந்து அமைச்சர் அவர்களையும் போட போகிறேன். அமைச்சரவர்களே அப்படின்னு போட்டேன். சொல்லலை என்கிட்ட, ஏன்னா அந்த சொல்லு இல்லை அங்கே. ஓகே, எடுத்துக்கிச்சு. ஆனால் இந்த சொல்லு எனக்கு வேணும்னு சொன்னால் மறுபடியும் பேக் ஸ்பேஸ் அடிச்சேன்னு சொன்னால் அது சொல்லுது நீ தான் இந்த சொல்லத்தான் பா அடிச்ச அப்படின்னு சொல்லி அதை தொட்டேன்னு சொன்னால் அது சேமித்து வச்சுக்குது. அப்ப அடுத்த தர அம்மை பாருங்க அமைச்சன் தான் போட்டேன். அம்மை பாருங்க அம்மை முதல் சொல்லு பாருங்க, என்ன ரொம்ப நீளமா இருக்கிறதுனால அதை வந்து சுருக்கி கொடுத்துருக்கு. அதை தொட்டன அமைச்சர் அவர்களே வந்துருச்சு. ஓகே, முழு முழுசையும் இப்போ இதை வந்து நீங்க சொற்பிழை இல்லாம எழுத்துப்பிழை இல்லாம சேகரித்து சேமிச்சு வச்சுட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அடுத்தடுத்து அந்த சொல்ல அடிக்கும் போது பிழை வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஓகே, சரி, இது வந்துருச்சு. ஆனா அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஷார்ட் கட் வச்சுக்க போறேன். எப்பவுமே அமைச்சர் அப்படின்னு வரும்போது தான் அமைச்சர்களே வரும். ஆனா நான் வந்து ஒரு ஷார்ட் கட் வச்சுனா அந்த எழுத்து அடிச்சேன்னு சொன்னா அதுதான் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கும் ஒரு வழி இருக்கு. எப்படின்னா செல்லினம் செட்டிங்ஸில் போய் டெக்ஸ்ட் கரெக்ஷன் பர்சனல் டிக்ஷனரி தமிழ் நீங்கள் போட்ட சொல் அதில் இருக்கு பாருங்கள். நீங்கள் என்னென்ன சொல்ல சேர்க்குறீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் போய் திருத்தி கொள்ளலாம். இதுக்கு நான் ஷார்ட் கட் வேணும்னு சொன்னால் அங்கே போய் நான் இச்சுன்னு போட போகிறேன். ஏன்னா தமிழில் வந்து மெய்யெழுத்துக்கள் பக்கத்து பக்கத்தில் ரொம்ப வராது, அதனால் அதை ஷார்ட் கட்டை நம்ம பயன்படுத்திக்கலாம். நான் தமிழ் 99 பயன்படுத்துறவர்களுக்கு இது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். ஆனால் அவர்களுடைய பேட்டர்ன் அவங்களுக்கு தெரியும், அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு அந்த அந்த இதை போட்டுக்கொள்ளலாம். இப்போ நான் அதை சேர்த்து வச்சுட்டேன். ஆ இமிச்சுன்னு அடுத்ததாக அடிக்கும்போது அடுத்தது ஆ இம் இச்சுன்னு அடிக்கும்போது அமைச்சர் அவர்களே வந்துருச்சு. இதெல்லாம் வந்து நான் வந்து அவருக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறேன். ஸோ இது ஒண்ணு. அடுத்தது எதோட முடிச்சிட்டோமா அதுக்கும் மேல போனோம் இல்லையா. இப்போ எனக்கு 4-5 கருவிகள் இருக்கு. 4-5ன்றது வந்து எண்ணிக்கை ரொம்ப குறைச்சி சொல்றேன். நான் ஒரு 10-15 கருவிகள் இருக்கலாம், அல்லது குறைந்தது 2 கருவிகள் இருக்கலாம். ஒரு கைபேசி இருக்கலாம், ஒரு கேலக்சி டேப் வைத்திருப்பாங்க. ரொம்ப பேர் இந்த மாதிரி 2-3 கருவிகள் வைத்திருக்கிறாங்க. இப்ப நான் இதுல சேர்த்துட்டேன்னு சொன்னா அதுல போய் சேராது இல்லையா. அதற்காக அந்த நான் கடைசி 2வது பாத்தீங்கன்னா செல்லினம் வேர்ட் சிங்க், அதை தொட்டிங்கன்னா அதுல தமிழ் பெயர் தெரியும். செல்லினம் சொல் ஒருங்கிணைப்பு. ஒரு கருவியில சேர்க்கப்பட்ட சொல் மற்ற கருவிகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா போய் சேர்ந்துடும். ஓகே, அது அந்த காமிக்க வேண்டிய ஏற்பாடெல்லாம் இருந்தது. அதை நீங்க நம்பி தான் போகணும். இனிமே ஒரு சொல்ல சேர்த்தீங்கன்னா ஒரு கருவியில் ஆட்டோமேட்டிக்கா எல்லா உங்களுடைய எல்லா கருவிகளும் அது போய் சேர்ந்துடும். இதுக்கு நீங்க எனக்கு எங்ககிட்ட கணக்கெல்லாம் வைத்திருக்க வேண்டியதில்லை. ஏன்னா நாங்க வி டோன்ட் வாண்ட் டு ப்ரிசர்வ் அண்ட் ப்ரொடெக்ட் அண்ட் மேனேஜ் யுவர் பாஸ்வேர்ட்ஸ். உங்களோட மின்னஞ்சல் வந்து இந்த செல்லினத்திலயும் அந்த செல்லினத்திலயும் உங்ககிட்ட இருக்க எல்லா கருவிகளுக்கும் ஒரே மின்னஞ்சல் போட்டீங்கன்னா எல்லா கருவிலையும் நீங்க போடுற சொல் போய் சேர்ந்துடும். அதே மாதிரி அந்த கருவியில் போட்டீங்கன்னா இந்த சொல் இங்கேயும் வந்து சேர்ந்துடும். அப்போ புதுசா ஒரு கருவி வாங்கினீங்கன்னா நீங்க ஏற்கனவே போட்டிருக்கிற 100 சொல்லும் வந்து முழுமையா போய் சேர்க்கப்பட்டுரும். ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், ஆனா நமக்கு நேரம் இல்லாத காரணத்தினால இதோட முடித்துக்கொண்டு அடுத்து முரசாஞ்சலை பற்றிய ஒரு சில கூறுகளை மட்டும் சொல்லி அதனுடைய வெளியீட்டுக்காக வந்திருக்கின்ற அமைச்சர் அவர்களை அழைக்கவிருக்கின்றேன். எப்படி செல்லினம் 4? இப்போ இதான் சொன்னேன், இன்று இந்த செயலி வந்து இன்று ஆண்ட்ராய்ட் செயலி கருவிகளை பயன்படுத்துறவர்களுக்கு நீங்க இன்றே பதிவிறக்கம் செய்யலாம், இப்போதே பதிவிறக்கம் செய்யலாம். இட்ஸ் லைஃப், ஏன்னா பிளே ஸ்டோர்ல லைஃபா இருக்கு. நீங்க இப்போதே பதிவிறக்கம் செய்யலாம் ஆண்ட்ராய்ட் கருவிகள் பயன்படுத்துறவர்களுக்கு. அடுத்த பதிப்பு இது வந்து நான் சொன்னது அதான் வேர்ட் சிங்க்.
இதை வந்து ஐஓஎஸ் கருவிகளுக்கும் விரிவாக்கம் செய்யறோம். அப்போ நீங்க ஆண்ட்ராய்டில் சேர்த்தீங்கன்னா உங்களோட ஐஓஎஸ்லயும் போய் அந்த சொல் செய்யறோம். அது மட்டும் இல்லாம காலத்தின் அருமை கருதி இன்னொரு ரகசியத்தையும் நான் முன்கூட்டியே உங்களுக்கு உடைக்க போறேன். ஜூன் மாதம் இந்த சொற்பகிர்வு சொல் ஒருங்கிணைப்பு கையடக்க கருவிகள் மட்டுமல்லாமல் கணினிக்கும் போய் சேரும். உங்க முரசு அஞ்சல் உங்களுடைய செல்லினம் அதுதான் இந்த இணை மதியம் என்ற பெயர். எல்லாத்தையும் இணைக்குது. இணையம் நாங்க பயன்படுத்த முடியாது, அது பொது சொத்து. பொது சொத்துல கை வைக்க விருப்பம் இல்லை, அதனால இணை மதியம். சரி, அஞ்சல் பத்தை பத்தி ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா சொல்லி முடிச்சிடறேன். இதுக்கான வசதிகள்லாம் ஏற்கனவே இருந்தது. அஞ்சல் பத்தை பயன்படுத்தினவங்களுக்கு இந்த வசதி, மின்னூலாக்க வசதி, பதிப்புத்துறை கருவிகளை உருவாக்குற வசதி, புதிய எழுத்துக்களை உருவாக்க பயன்படுத்துகிற வசதி எல்லாமே இருந்தது. அதை செயல்முறை காட்சியில் செய்யறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. இந்த புதிய அஞ்சல் விசயமுக நான் காட்டினேன் தெரியுங்களா, இந்த சிலினத்தில் காட்டினால உயிரெழுத்துல மெய் எழுத்தடிச்சு உயிரெழுத்து அடிக்கும் போது அந்த உயிர் சுழற்சியை காட்டினால அந்த ஃபீச்சர் இப்போ அஞ்சல்லையும் இருக்குது, முரசு அஞ்சல்லையும் இருக்குது. இப்போ நீங்கள் கணினியில் அடிக்கும்போது கூட அந்த உயிர் சுழற்சி அதே விசயமுகம் உங்களுக்கு இருக்கு, அதே அனுபவம், அதே பயன்பாடு, அதே ஆஃப் கீ, அதெல்லாமே வந்து கணினியிலையும் இருக்கு. இது மே மாதம், இந்த ஆண்டு மே மாதம் வெளிவரும். சரி, அது வரைக்கும் நான் என்ன காத்துட்டு இருக்கணுமான்னு சொல்லி பலர் கேட்பீங்க. அந்த கூறுகள்லாம் எடுத்துட்டு ஒரு விலை குறைந்த பதிகையா, ஏன்னா முரசு அஞ்சல் உங்களுக்கு தெரியும், அது வந்து இட்ஸ் எ கமர்ஷியல் ப்ராடக்ட், அது வந்து ஓப்பன் சோர்ஸ் கிடையாது, கமர்ஷியல் ப்ராடக்ட். அது மே மாதம் வரைக்கும் காத்திருக்க விருப்பம் இல்லாதவர்களுக்காக ஒரு சின்ன பதிகையை வெளியிடலாம் நினைக்கிறோம். தமிழ் 99 விசை முகமும் சேர்த்து சில எழுத்தூர்களையும் சேர்த்து ஒரு குறுகிய பதிப்பாக இதன் பெயர் வந்து முதல் நிலை பதிப்பு. ஏன்னா இதை வாங்கிட்டீங்கன்னா வேற தேவையில்லை அப்படின்ற உணர்வு உங்களுக்கு வரக்கூடாது, அதனால நீங்க முதல் நிலையில தான் எப்போதும் இருக்கிறீங்க அப்படின்றதுக்காக இது பெயர் முதல் நிலை பதிப்பு. இது இப்போது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்போது இப்போதுன்னா நாவ் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். முன்பு உள்ள பதிப்புக்கு 100 வெள்ளி கொடுத்தோம், 100 வெள்ளி கேட்டிருந்தோம். இதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை, உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும், அதனால இந்த முதல் நிலை பதிப்பு இலவசம். இதனை வெளியிடுவதற்கு, அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவதற்கு இதுகாரம் அமைதியாக இருந்து நிகழ்ச்சியை கண்டு கழித்திருக்கும் மாண்புமிகு துணை அமைச்சர் ப. கமலநாதன் அவர்களை இதை வெளியிட்டு உரையாற்றுமாறு அன்போடு மேடை கரைக்கும். அனைவருக்கும் வணக்கம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்க தான் தாழ் வாழ்க. முரசு அஞ்சலின் 30 ஆண்டு நிறைவு விழாவை ஏற்பாடு செய்திருக்கும் நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழு தலைவர் அன்பு சகோதரர் திரு முத்து நெடுமாறன் அவர்களே மற்றும் அன்பு சகோதரர் திரு முத்தரசன் அவர்களே, இந்த வரலாற்று நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் ஐயா டத்தோ சோதிநாதன் அவர்களே, ஐயா முரசு நெடுமாறன் அவர்களே, டாக்டர் ராஜமணி அவர்களே, தமிழ் செய்தி பிரிவின் தலைவர் திருமதி ரோஹிணி மற்றும் மின்னல் பண்பலையின் தலைவர் திரு குமரன், டிஎச்ஆர் ராகாவின் பொறுப்பாளர் சகோதரர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன். இன்று நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான நாளாக நான் கருதுகின்றேன். ஏனென்றால் இவ்வளவு பெரிய முக்கியமான சபையில், குறிப்பாக சிறந்த கணினித்துறையில் முதுமை பெற்று பல சாதனைகள் படைத்த ஒரு அமைப்பு நண்பர்களின் இடையே உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த இதெல்லாம் ஒரு கொடுப்பினை வேணும் என்று சொல்வார்கள், அந்த கொடுப்பினை தான் எனக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கின்றது. சிறந்த நண்பர்களுடன், குறிப்பாக இந்த கணினித்துறையில் முதுமை பெற்று திறமை வாய்ந்த நண்பர்களும் இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்க நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான நாள் என்று நான் கூற விரும்புகின்றேன். தமிழ்நாட்டில் சென்ற ஒரு பெரிய மனிதர் பலோ ஆல்டோ மவுண்டன் வியூ நகரத்துக்கு சென்று
கூகுளில் இன்று சிறந்த சாதனைகள் படித்த ஒரு தமிழன், அவர் பெயர் சுந்தர் பிச்சை. தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தமிழன் அமெரிக்காவுக்கு சென்று இந்த உலகத்தில் உள்ள கூகுள் அப்ளிகேஷன், கூகுள் பிளே என்ற ஒரு திட்டத்தில் சிறந்த சாதனை படைக்கிறது போல நம் நாட்டிலே கிளாங் நகரத்தில் பிறந்து சகோதரர் முத்து நெடுமாறன் அவர்கள் நம் மலேசியாவில் ஒரு சிறந்த தமிழர், குறிப்பாக கணினித்துறையில் முன்னில் இருக்கின்றது, மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எனக்கு அவர் மலேசியாவின் சுந்தர் பிச்சை என்றுதான் நான் கருதுகின்றேன். நிச்சயமாக வருகின்ற காலத்தில் இன்னும் அதிகமான சாதனை படைக்க வேண்டும், முடியும் என்று நான் நம்புகின்றேன். 30 ஆண்டு காலமாக சாதனை படித்து வெற்றி அடைந்த செல்லினம், மற்றொரு மகிழ்ச்சி என்னவென்றால், இது ஆரம்ப காலகட்டத்தில் கல்வி அமைச்சு குறிப்பாக எல்லா தமிழ் பள்ளிக்கூடத்துக்கும் எடுத்து சென்று சிங்கப்பூர் இது அறிமுகம் செய்யாததுக்கு முன்னே கல்வி அமைச்சு தமிழ் பள்ளிக்கூடத்திலும் இடைநிலை பள்ளியில் தமிழ் பாடம் கற்றுக் கொடுக்க தமிழ் பள்ளிக்கூட இடைநிலை பள்ளிக்கூட கூட இந்த மாதிரி வாய்ப்புகள் வழங்குவது நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. சகோதரர் சற்று முன் பேசும்போது வார்த்தைக்கு வார்த்தை இன்னுமே வந்து கமல்நாதனுக்கு நான் தமிழில்தான் மின்னஞ்சல் அனுப்ப போகிறேன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு கலக்குனுச்சு. ஆனால் நிச்சயமாக அது முயற்சி எடுத்து அது நானும் தமிழில் பதில் சொல்வதற்கு நான் முயற்சி எடுப்பேன் என்று கூற விரும்புகின்றேன். ஏனென்றால் இது ஒரு எனக்கு நான் வந்து செல்லின இப்போதான் டவுன்லோட் இலவசம் சொன்ன டவுன்லோட் பண்ணிட்டேன். மலேசியாவில் அது தமிழ் மொழி ஒரு சரித்திரம் வாய்ந்த மொழி, செம்மொழி என்று கூறும்போது நம்ம பேசிட்டே போகலாம். ஆனால் அடுத்த நிலை எங்கே கொண்டு போகிறோம், அடுத்த நிலை எங்கே செல்க போகிறோம்? இம்மாதிரியான துறையில் குறிப்பாக நம் நாட்டில் கல்வி மேம்பாட்டு திட்டத்தில் இந்த கணினி மூலமாக தான் வருகின்ற காலத்தில் எல்லாமே நடக்கப் போகின்றது. 5-10 ஆண்டுகளுக்குள்ள ஒரு மாணவர் பள்ளிக்கூடத்துக்கு செல்லும் போது புத்தகங்கள்லாம் இருக்காது, அதிகபட்சம் ஒரு ஐபேட் எடுத்து போற ஒரு சூழ்நிலை, இது மட்டும்தான் எடுத்துட்டு போறாரு. அநேகமாக இது கூட எடுத்துட்டு போகல, கை வச்சுட்டு போறாரு. ஒரு தம் டிரைவ், மேபி எ தம் டிரைவ், ஹோம்வொர்க் இப்ப நடக்குது. நம்ம இப்ப உட்காந்து பேசிட்டு இருக்க சூழ்நிலையில் இப்ப வந்து இந்த நாட்டில் இதை நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சில பள்ளிக்கூடங்கள் இமெயில் மூலியமாக, அட்டாச்மெண்ட் மூலியமாக தான் ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. இது நடக்க போகின்றது. அதுக்கு நம் தயாரா இருக்கிறோமா? தயார்படுத்த வேண்டும். அதுக்கு வேண்டிய அஸ்திவாரங்கள் தான் இங்க இருக்கின்றது. இந்த அஸ்திவாரங்கள் நம் சமுதாயம் இவர்களுக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுக்க வேண்டும். நிச்சயமாக இந்த முரசு அஞ்சல் ஏறத்தால 10 லட்சம் பேர் பயன்படுத்தியிருக்காங்க. நிச்சயமா அது ஒரு சாதனை தான். இந்த செல்லினம் குடும்பம் இதில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நிச்சயமாக நான் என் அன்பான வாழ்த்துக்கள் கூறி, கல்வி அமைச்சின் துணை அமைச்சர் என்ற முறையில் உங்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். பல புதிய திட்டங்கள் இருந்தாலும் கூட இது மலேசியாவிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். மலேசியன் என்ற முறையில், குறிப்பாக தமிழன் என்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிற சூழ்நிலை, எல்லாம் தமிழராக இருக்கிற சூழ்நிலையில் நிச்சயமாக உங்களிடம் இணைந்து இது மலேசியாவில் மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கும் தமிழர்கள் எல்லா இடத்திலும் செல்ல வேண்டும். அதுக்கு வேண்டிய ஒத்துழைப்பும் கொடுத்து அதுக்கு வேண்டிய ஆதரவும் கொடுக்க நான் தயாராக இருக்கின்ற மகிழ்ச்சியோடு கூற விரும்புகின்றேன். மீண்டும் இந்த வாய்ப்பை வழங்கிய அன்பு சகோதரர் திரு முத்து நெடுமாறன் அவர்களுக்கும், திரு அண்ணன் திரு முத்தரசன் அவர்களுக்கும், இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி, எல்லாம் புகழும் இறைவன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஆக மிக அருமையான ஒரு உரையாற்றிய நம்முடைய கல்வி துணை அமைச்சர் மன்முக கமலநாதன் அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய திரு முத்து நெடுமாறன் அவர்கள் அன்பு பரிசினை எடுத்து வழங்கவிருக்கின்றார். ஆக இணையம் என்ற சொல்லை உலகுக்கு, அந்த தமிழ் சொல்லை உலகுக்கு கொடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலேசிய தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஆக இந்த வேளையில் வற்றாது ஆதரவு அளித்த நம்முடைய துணை அமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை பதிவு செய்து கொள்கின்றோம். பேராசிரியர் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, அதனால ஒரு மீள் பார்வை.
ஒரே ஒரு படிவன்னா இருக்கு. ரெண்டு கேள்வி தான் கேட்போம் உங்களை. ரொம்ப சிரமமான கேள்வி கிடையாது. முதல் கேள்வி வந்து உங்களுடைய பெயர். அதுக்கு சரியா பதில் சொல்லலன்னு சொன்னா அதுக்கு என்ன மார்க் கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியாது. ரெண்டாவது உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி. மின்னஞ்சல் முகவரி இல்லைன்னு சொன்னா நீங்க பதிவிறக்க செய்ய முடியாது. காரணம் இதுக்கு தேவையான வரிசை எண் சீரியல் நம்பர் உங்களுக்கு இலவசமாக உங்கள் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்படும். சரி, இந்த இலவசமா சொல்லிட்டு ஏன் மின்னஞ்சல் முகவரி கேட்கறீங்கன்னு சில பேர், குறிப்பாக இந்த பாதுகாப்புத்துறை சார்ந்த மணிவண்ணன் போன்றவர்கள் கேட்பார்கள். அதுக்கு முன்கூட்டியே பதில் சொல்லிடுறேன். நாங்க வந்து ஓபன் சோர்ஸ் நிறுவனம் கிடையாது. நாங்க க்ளோஸ் சோர்ஸ் நிறுவனம். இரண்டுமே வந்து இரண்டு கோடுகள். இரண்டுமே நமக்கு தேவை. ஓபன் சோர்ஸ் கண்டிப்பாக தேவை, க்ளோஸ் சோர்ஸ்க்கான தேவையும் இருக்கிறது. அது ஒன்று. இரண்டாவது, எங்களுடைய வெற்றி இதை எத்தனை பேர் பதிவிறக்கம் செய்கிறார்கள் என்ற எண்ணிக்கை காட்டுவதில் தான் எங்களுடைய வெற்றி. அப்போ நீங்க பாட்டுக்கு ஒருத்தர் பதிவிறக்கம் செஞ்சு 10,000 பேருக்கு கொடுத்தான்னு சொன்னா எங்களுடைய எண்ணிக்கை ஒன்றுதான் இருக்கும். அதுல எங்களுக்கு வெற்றி கிடையாது. அதற்காக உங்களுடைய மின்னஞ்சல் முகவரியை கொடுப்பதன் மூலம் நீங்கள் வந்து உண்மையான ஒரு பயனர் அப்படின்ற எண்ணிக்கை எங்களுக்கு சேரும். அது முதலாவது கருத்து. இரண்டாவது, உங்களுடைய மின்னஞ்சலை வந்து இந்த பதிவிறக்கம் செய்வதற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுமே தவிர, உங்கள் இந்த சீரியல் நம்பர் அனுப்புவதற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுமே தவிர வேற எந்த காரணத்துக்காகவும் அதை நாங்கள் பயன்படுத்த போவது கிடையாது. உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அதை நாங்கள் பயன்படுத்த போவது கிடையாது. எங்களுடைய எண்ணிக்கையை காட்டுவதற்காக, அது வந்து ஒத்தென்டிகேட்டட் ஃபிகர், அது வந்து உண்மையான எண்ணிக்கை அப்படின்றத காண்பிப்பதற்காகத்தான். ஏன் ஒரு பெட்டிஷனை சைன் பண்ணும்போது நம்ம ஐசி நம்பர் போடுறது இல்லையா, அல்லது ஃபோன் நம்பர் நாச்சும் போட்டு எஸ்எம்எஸ்ல நோட்டிபிகேஷன் வாங்குறது, அது போன்ற ஒரு ஏற்பாடு தான். அதுக்காகத்தான் இந்த மின்னஞ்சலை கேட்குறோம். அதுக்கு கூட நாங்கள் உங்களை பாஸ்வேர்டு போட சொல்லலை. ஏன்னா நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை மேனேஜ் பண்ணணும். அதெல்லாம் எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால நாங்கள் உங்களுக்கு பாஸ்வேர்டு அனுப்புகிறோம். நீங்கள் பயன்படுத்திட்டு அதை முடிச்சிட வேண்டியது தான். அந்த பாஸ்வேர்டு வந்து 48 மணி நேரத்தில் பயன்படுத்திடணும், இல்லைன்னா அது எக்ஸ்பயர் ஆயிரும். ரைட்? அப்படின்னா திஸ் இஸ் ஓன்லி ஃபார் பீப்புள் ஹூ ஆர் சீரியஸ் they really want to do. அந்த மாதிரியான எண்ணிக்கை காட்டுவதில் தான் எங்களுக்கும் பெருமை. அந்த பேரை உங்களை போட்டுட்ட பிறகு ஒரே ஒரு பட்டன் தான். இது எங்களுடைய தாரக மந்திரம். எப்பவுமே ஒரு பட்டன், ஒன் பட்டன் சொல்யூஷன், டவுன்லோட் அஞ்சல், அவ்வளவுதான். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட முரசு அஞ்சல் உங்களுடைய கணினியில் பதிவிறக்கம் செய்யப்படுவிடும். அதுதான் mudal.anjal.net. இன்று முதல் நீங்கள் பதிவிறக்கம் செய்ய வேண்டிய முகவரி mudal.anjal.net. இதெல்லாம் வந்து நாங்கள் எடைச்சிருக்காக இந்த தொழில்நுட்ப கோளாறை சமாளிப்பதற்காக ஏற்பாடு செய்த ஏற்பாடுகள். இதை நாம பார்த்தோம். இந்த மூன்று தொழில்நுட்பத்தையும் இணைப்பது, அதுக்கு மையத்தில் இருப்பது இணைமதி என்ற எழுத்துரு. முரசு அஞ்சல்லையும் இணைமதி சேர்க்கப்பட்டிருக்கு. முதல் நிலை பதிப்பில் கூட இணைமதி சேர்க்கப்பட்டிருக்கு. iOS பயன்படுத்துகின்ற, ஐபோன் பயன்படுத்துகிறவங்களுக்கு இணைமதி இயல்பாகவே சேர்க்கப்பட்டிருக்கு. உங்களோட எழுத்துக்கள்லாம் இணைமதியில் தான் தெரியும் தமிழில். ஐபேட் பயன்படுத்துகிறவங்களும் இணைமதியில் தான் பார்ப்பீங்க. அதே போல் HTC வகை ஆண்ட்ராய்ட் கருவிகளை பயன்படுத்துகிறவங்களும் இணைமதியில் தான் பார்ப்பீங்க. ஆப்பிள் கணினிகளை பயன்படுத்துகிறவங்க இணைமதியில் தான் பார்ப்பீங்க. இந்த காப்ளே அப்படின்னு சொல்லி, இதை ஒரு சின்ன கதையை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய வண்டியை நான் வாங்கும்பொழுது முதல்ல நான் சோஜி எங்கள் இந்த டேஷ்போர்டில் அழைக்கிறவருடைய பேரெல்லாம் வரும். நம்ம பாட்டு பட்டியலேருந்து பாட்டு ப்ளே பண்ணுமா, அந்த பாட்டினுடைய பேரெல்லாம் வரும். அப்போ என்னுடைய பாட்டெல்லாம் வந்து தமிழ் பாட்டெல்லாம் தமிழில் தான் பேர் இருக்கும். சில பேரோட இப்போ எங்கள் குடும்ப நண்பர்களோட பேரெலாம் தமிழில் தான் இருக்கும். அது வரும்போது வண்டியில் வந்து தெரியல. இப்போ தொழில்நுட்ப வல்லுநர், நான் தொழில்நுட்பவாதியான நான் என்ன பண்ணுவேன், முதல்ல அதனுடைய பிரச்சனையை சொல்வேன். இதோ உங்கள் ஃபோன்ட்ட போடலன்னு சொல்வேன். நான் அப்படி சொல்லலை, உங்கள் காரில் ஒரு கோளாறு இருக்குன்னு சொன்னேன். ஏன்னா என் ஃபோனில் வர்ற பேர் அதில் தெரியல. ஏன்னா ஏன் நம்ம வந்து வைஃப் ஷுட் பி அப்பாலஜெட்டிக். உங்கள் காரில் ஒரு கோளாறு இருக்கு, உடனே பக் ஃபைல் பண்ணாங்க. அதுக்கான தீர்வும் இப்போ பிறந்துருச்சு. காப்ளே அப்படின்ற தொழில்நுட்பம் இப்போ வண்டிகள் எல்லாம் வந்திருக்கு. அந்த காப்ளேனுடைய இயங்குதளம் iOS. iOS-ல இருக்கிற தமிழ் எழுத்துரு இணைமதி. அதே போல இப்போது அண்மையில் வெளியிடப்பட்ட கை கடிகாரம் ஸ்மார்ட் வாட்ச், அங்க வெளியிடப்படுகின்ற இயங்குதளம் iOS. iOS-ல இருக்கின்ற தமிழ் எழுத்துரு இணைமதி. இன்றைக்கு நாங்கள் வெளியிட்டது விண்டோஸுக்கான முதல் நிலை பதிப்பு. அந்த முதல் நிலை பதிப்பில் இருக்கின்ற முதல் தமிழ் எழுத்துரு இணைமதி. எனவே இனி விண்டோஸ்ல நம்ம தமிழ் லதாவுக்கு விடை கொடுக்கலாம்.
இந்த இணைமதி இத்தனை கருவிகளிலும் இத்தனை விதமான செயலி கருவி தொழில்நுட்பங்களிலும் அழகு தமிழை காட்ட வேண்டும் என்ற நோக்கில் உருவாக்கப்பட்ட அந்த எழுத்துருவின் பெயர் தான் இணைமதி. அந்த கொள்கையின் அந்த அடிப்படையின் பேரில் தான் இந்த நிகழ்ச்சியின் பெயரே இணைமதியம் என்று வைத்திருந்தோம். இதுகாரம் வந்து தாமதித்து தொடங்கினாலும் பொறுமையோடு கேட்டு ரசித்தவங்கள் அனைவருக்கும் நன்றி. முரசாஞ்சலை பெற்றுக்கொள்ளுங்கள், செல்லினத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், இரண்டுமே இன்றிலிருந்து இப்போதிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். இது போன்ற பல தொழில்நுட்ப முன்னேற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. தொடர்ந்து செய்வோம், தமிழை மேம்படுத்துவோம், தொழில்நுட்ப உலகிலையும் தமிழை நிலைநாட்ட செய்வோம். நன்றி, வணக்கம். சற்று தாமதமாக தொடங்கினாலும் சரியாக 9:30 நம்முடைய நிகழ்ச்சி நிறைவடைந்திருக்கின்றது. ஊடக நம் நண்பர்கள், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக மேடைக்கு வரலாம். வருகை புரிந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். நன்றி. ஒரு காலத்தில் மண்ணிதில் அரசாண்டவர் கல்வியில் மேலானவர் எங்குமே சிறப்பானவர்.